6.2. Yes, who is this? Sir, I'm James from Bank of America. We are offering you so many kind of loans. Would you like to buy such a kind of loans from us? No, I don't need. Sir, please take your own decision after getting more details from us. What are the details? Sir, actually we are dealing with so many kind of loans. That is housing loans, personal loans. Yeah. Okay, I will come to your bank within the next 2 days. Thank you very much, Mr. James. Thank you, okay? Thank you. Okay, thank you. Thank you, sir. Mr. White? Yes, Mr. James. ப்ளீஸ் ரா, புரிஞ்சுக்கோ. என் வேலை அப்படி. சீனியர், ஒரு நிமிஷம். நானும் இவனும் 2 வருஷமா லவ் பண்றோம். நான் நைட்ல இங்க வர்க் பண்றதுனால கொஞ்ச நாள் சந்தேகப்படுறான். நம்ம வர்க் டைமிங் பத்தி சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னப்பா? அது இல்ல சார், ஒரு பொண்ணு ராத்திரில தனியா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல பகல்ல தூங்கிட்டு இருந்தா தப்பான தொழில் பண்றோன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க சார். கேன பக்கம் பக்கமா தப்பு தப்பா பேசுறதாண்டா அக்கம் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரே வேலை. இப்ப பக்கத்துல இருக்க பாகிஸ்தான நம்ம தப்பா பேசலையா, அவன் நம்மள தப்பா பேசலையா? மனப்பயல ஜேம்ஸ், நம்ம தொழில பத்தி உனக்கு மிக தெளிவா சொல்லு. கண்ணு கண்ணு, இது ஒரு கால் சென்டர் கண்ணு. இங்க 150 ஆம்பளைகளும் 150 பொம்பளைகளும் வேலை பார்க்கறாங்க. அது போக என்ன மாதிரி சீனியர்ஸ் வேலை பார்க்கறாங்க. திஸ் இஸ் அன் அமெரிக்கன் கம்பெனி. எங்க வேலையெல்லாம் அமெரிக்கால இருக்கிற பேங்க்காரன் கொடுக்கற லோனை அமெரிக்காக்காரனுக்கே வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க இங்க உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம். அதையே நாங்க பண்ணணும்னு நீ நினைக்கலாம். பேசி பேசி ஆட்சியே பிடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. இந்த வேலையை நாம செய்ய மாட்டோமா? அது மட்டும் இல்லாம கொடுக்கற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்டதான் இருக்குது. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், வெள்ளக்கார நம்ம நாட்டுல இருந்து தூக்கிட்டு போன சாமா செட்டை எல்லாம் திரும்ப நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்துட்டு இருக்கா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா, அவன் நம்மள புனிய வச்சு குதிரை ஏறான். இதுதான் கதை சுருக்கம். இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாறா? இதுக்கே அவன் ராத்திரி வேலைக்கு போறான்னு உனக்கு டவுட்? ஆமா. ஏ, இப்ப அமெரிக்காவில பகல்றா, அவன் முடிச்சிருக்கும் போது இங்க வேலை பார்த்தாதான் நம்மளுக்கு வருமானம். இது இங்க மட்டும் இல்ல, இந்தியாவில பல நகரங்கள்ல பல நாடுகள்ல பல லட்சம் பேர் இப்படித்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது புரியாம பொம்பளை பிள்ளை மனசை புண்படுத்தாதான் என் வென்று போ. அது புரியுது சார். 2 நாளைக்கு முன்னால ரிசப்ஷன்ல வந்து லட்சுமி இங்க வேலை செய்யறாங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இங்க வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்களே. யோ, லட்சுமி சரஸ்வதி அங்காள பரமேஸ்வரன் எல்லாம் பேர் வச்சா அமெரிக்காக்காரனுக்கு புரியுமா? அவன் எல்லாரும் பேரையும் மாத்திட்டான். உன் டா பேர் மார்க்ரெட்டு, என் பேர் ஜேம்ஸ், இந்த பிளாக் பேர் ஒயிட்டு. இங்க இருக்கிறவங்க யாருக்கும் அடுத்தவங்களுடைய உண்மையான பேர் தெரியவே தெரியாது. சரி, இவ்வளவு நோண்டி நோண்டி அந்த பிள்ளைய கேள்வி கேக்குறடா, நீ என்ன வாக்குற? படிப்புக்கு ஏத்த வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ்? 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு. ஒன்னா எரும மாடு மேய்க்கலாம், இல்ல எலெக்ஷன்ல நிக்கலாம். ஏண்டா உருப்படியா உழைச்சு வேலைக்கு போகாத நீ? ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு வேலை பாக்குற பிள்ளைய சந்தேகப்படுறிய. லவ் பண்ணும் போதே எப்படின்னா கல்யாணத்தனைக்கு தாலி எடுத்து கொடுக்குற ஐயரை பார்த்து நீ சந்தேகப்பட மாட்டேன். இனிமேல நீ இவட்ட பேசுற பார்த்த பச்சமளாய கட் பண்ற மாதிரி கட் பண்ணி பண்ணி போடா. சொன்ன மாதிரி பந்தயத்துல ஜெயிச்சிட்ட. என்னது எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு
ரத்தம் வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பாக்குற, பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதான? போறத பத்தி இல்ல, இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாம் உருவிட்டு நடு ரோட்ல கோவணத்தோட விட்டானுங்கண்ணா. அப்ப போகணுங்கிற என்ன இருந்துச்சா உனக்கு? குழந்த மாதிரியே குணங்கிறானே. போ, இனிமேல என் மூஞ்சில முடிக்காத. குட் மார்னிங் சார். ஈவினிங் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். குட் மார்னிங் சொல்றீங்க? உங்களுக்கு ஈவினிங், எனக்கு மார்னிங். டியூட்டிக்கு போயிட்டு வரேன் சார். பாய். என்னையா டியூட்டி இது? பகல் பூரா தூங்கிட்டு ராத்திரி டியூட்டிக்கு போறேன். நல்ல டியூட்டியா இது. உங்களுக்கு குட் ஈவினிங், எனக்கு குட் மார்னிங். சார் என்ன சாப்பிட்றீங்க? என் ஃப்ரெண்டு இல்லாமல் என்னைக்கா சாப்பிட்றீங்க நான்? தெரியாது உனக்கு? வா. சாரி சார். ஹலோ ஹலோ மிஸ்டர் பிளாக். ஷட் அப் நான்சென்ஸ் ப்ளாட்டி ஃபூல் இடியட். யாரை பார்த்து பிளாக்குங்கிற? ஐ ஆம் ஒயிட், மிஸ்டர் ஒயிட். சாரி சார், நான் உங்க கூட கால் சென்டர்ல வர்க் பண்றேன். என்ன வேணும் உனக்கு? ஜேம்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் அவரை லவ் பண்றேன். அடி பாவி மகளே, சுமாரனாலும் கிளப்பி ஒரு ஆளுகையா? ஆமா, அவன் எதை பார்த்து லவ் பண்ற? கல்லீரல் கருங்கல்லா போச்சு, மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு, நுரையீரல் நுரதள்ளி போச்சு, ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போய்கிட்டு பரதேசி மகளே. வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்க. நீயும் பை பாயிண்ட் நைன், நானும் பை பாயிண்ட் நைன், ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தோம்னா ரொம்ப மேட்சா இருக்கும். ஓகேவா? ஹலோ ஹலோ, வச்சுட்டாயா? எப்ப வச்சானே தெரியலையே. நல்லா லவ் பண்றாளுங்க, நம்ம லவ் பண்ணா மட்டும் புடிங்கி ஓடி போயிடறாளுப்பா. எப்படியோ இனிமேல் ஜேம்ஸ் பாண்டா நினைச்சே பார்க்க மாட்டாயா? வந்துட்டா பாப்பா, உயர்ந்த மணிதா. எந்த கூட்டத்துல பார்த்தாலும் எல்லா தலையும் உன் தலைக்கு கீழலாயா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நண்பன் அத்து விட்டு என்னைக்கான நானு தனியா சாப்பிட்ட காசு நீ கொடுக்கணும்ல ஜேம்ஸ். நட்புக்காக தான் அந்த ஒயிட்டு. வேணா நீ காபி ஆர்டர் பண்ணு, நான் காசு தர்றேன். சந்தோஷமா சாப்பிட்டு போ. வேற ரெண்டு காபி, ஒன்னு சக்கரை இல்லாம. யாருக்கு சக்கரை இல்லாம? உனக்கு தான். எனக்கு சக்கரை வேணும்? நான் எப்ப சொன்னேன்? அத மூஞ்சி பார்த்தால தெரியுது. எதை பார்த்தா? எதை பார்த்தா? எதை பார்த்தா? பாத்தியா, சுகர் இருந்தா பிபி இருக்கும், பிபி இருந்தா இப்படி கோவம் வரும். இல்லப்பா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்குதா செய்யும். ஐயா, இப்படி புரளிய கிளப்பி விட்டு என் புலப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? நீங்க மட்டும் போன்ல எங்களுக்கு உழ வச்சீங்கல்ல. ஓ, அதுக்குத்தானா இது? எப்பா எனக்கு ஒருத்தி சிக்கலுங்க ஆதங்கத்துல பண்ண பாண்டவா. நான் சக்கரை காப்பியை குடிக்கிறேன். ஆபீஸ்க்கு லேட்டாச்சு, போலாம். சரி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ்ல சொல்லு. ஐயோ, தமிழ்ல வளர்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு, இங்க வளர்த்தீங்கன்னா பேண்ட் நாரிடும். பேண்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. ஐயோ, கைய விடு. விட மாட்டேன். ஐயோ, விட மாட்டேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. கைய விடியா. விட்ட, நீ போயிருவ. போயிருச்சியா? போயிருச்சியா? ஏயா, நீ மட்டுமாயா தமிழே, நானும் தாயா தமிழே. உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிடும். அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படி தடை போட்டுக்கிறா, எப்படியா வாழ முடியும்? அதுக்கு தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா? வந்தா பிச்சுக்கிட்டு போட்டாயா தெரியும்? எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறாடுங்கய்யா, புரிஞ்சுக்கிட்டு போறாடுங்க.
வா போலாம். இந்த கைபேசியை எடுத்து. வேணா வேணா போட்டா. எப்பா இதை கொஞ்சம் கழுவி விடுக்கடா. நம்ம ஆளுங்களே இப்படி பண்றீங்களப்பா. டெய்லி 3:30 வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி கால் சென்டர்ல விடணும். அதே மாதிரி early morning 3:00 கால் சென்டர்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்ல டிராப் பண்ணனும். ஓகே. இப்படி 1 மந்த் கரெக்ட்டா பண்ணிட்டா நான் அலோ பண்றேன். சரி. மார்கரெட், அடுத்த மச்சா செட் ஆயிட்டாரா? இப்போதான் டெஸ்ட் வெச்சிட்டு இருக்கேன். இவனை ஆச்சி இழுத்து புடிச்சு நிப்பாட்டு. Thank you. புரிஞ்சதா? ம். Hi Mr. James. Hello sir. He's Teja. Newly appointed, he is Mr. James. Hello, nice meeting you. Senior of this company. Uh-huh. He will teach everything to you. Okay. Okay, James, carry on. Thank you. Please sit down. Hi. 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 James. Yes. Pudichiruka? Unakku pudichiruka? Pudikkala. Enakku pudikkala. Enakku romba pudichiruku. Enakku pudichiruku. Indha nakkalla vena. Thol vellaya irukkanaala okay aayiradu. இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற பொண்ணுங்கள்லாம் பர்சனாலிட்டியை பார்க்க மாட்டாளுங்க. ஜென்ரல் நாலேஜு, கம்ப்யூட்டர் நாலேஜு, உலக நாலேஜு, இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டைலில் தான் விழுவாளுங்க. அப்போ உனக்கு நிச்சயமாக கிடைக்காது. வேணாம். வேண்டாட்டி விட்டு நான் தள்ளிட்டு போயிடுறேன். பொட்டு தாக்குடா பங்காளி சொல்லி வச்சு சொடா பாட்டில் பறக்க வச்சு தள்ளி வச்சு தவணிக்கு தான் புள்ளி வச்சு தள்ளி வச்சு தவணிக்கு தான் பொட்டு வச்சு பொட்டு தாக்குடா பங்காளி பொட்டு தாக்குடா பங்காளி சொல்லி வச்சு சொல்லி வச்சு சொடா பாட்டில் பறக்க வச்சு பொட்டு தாக்குடா பங்காளி எட்டு வச்சு எட்டு வச்சு பொண்ணு மேலே தொட்டு வச்சு பொட்டு தாக்குடா பங்காளி அள்ளி வச்சு அள்ளி வச்சு தவணிக்கு தான் புள்ளி வச்சு தள்ளி வச்சு தள்ளி வச்சு தவணிக்கு தான் பொட்டு வச்சு பொட்டு தாக்குடா பங்காளி செஞ்சி கோட்டைய புடிச்சவண்டா இந்த வஞ்சி கோட்டைய விட்டுடுவனா வங்க கடலையே கலந்தவண்டா இந்த தங்க கடலை தாம் விட்டுடுவனா ஐயா கையில் சிக்காத அறவள்ளி இருக்காளா அண்ணங்கிட்ட மாட்டாத சூறவள்ளி இருக்காளா நாட்டு கோழி அடிக்கப்பா சூப்பு வச்சு குடிக்கப்பா தேக்கு கட்ட செதுக்கப்பா சருக்கு மரம் சருக்கவா போயா 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 ரிட்டாப்பா ரொம்ப பாவம் தாயா இந்த பாப்பா ஒத்து வந்த பெரு கேட்பா அட இல்ல என்ன ஒரு பாப்பா 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 சொல்லி வச்சு சொடா பாட்டில் பறக்க வச்சு போட்டு தாக்குடா பங்காளி கட்ட பொம்மன பார்த்திருக்கியா அடி இந்த மாமன் போல் இருப்பானே வெள்ளக்காரன் தான் இப்ப இருந்தா தூக்கு மாட்டிக்க போவானே சைக்கிள் கேபிள் விட்டாக்கா ஆட்டோ ஓட்டும் கில்லாடி ஏரோப்ளேன் நட்ட வண்டியா ஓட்டி போனது நான் தாண்டே சீட்டு போட்டு பார்க்கலாம் அள்ளி கிட்டு போகலாம் நோட்டு கட்டு வீசலாம் இது நோட்டம் விட்டா பார்க்கலாம்
என்ன? ஜேம்ஸ், இவர் ஐ விட்னஸ்ங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமாக ப்ரெஸ்ஸுக்கு. கண்ணா, சாரை வீட்டில் கொண்டு போய் விட்டுவா. தேங்க்யூ சார். வரேன் சார். என்னங்க தம்பி, அடிச்சவன் அமெரிக்க கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லவே வீட்டை வாடகை கொடுத்தேன். இந்த காலனிக்கு நான் செக்ரட்டரி, என் வீட்டு வாசல்லையே வந்து போலீஸ் ஜீப்பு நிற்குது. அது ஒன்றும் இல்லை சார், நான் டியூட்டி முடிச்சு ட்ரெயினில் வந்துருந்தேன், கண்ணு முன்னாடி ஒரு கொலை நடந்துருச்சு சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸில் கேட்டாங்க ஐ விட்னஸ் யாராச்சிருக்காங்களா அப்படின்னு. நான் மற்றவங்க மாதிரி ஓடி ஓடி விரும்பலை சார், தைரியமாக சொன்னேன் நான் இருக்கேன்னு. அதான் விசாரணை கூப்பிட்டாங்க, அப்படியே போயிட்டு வரேன். இதில் என்ன சார் இருக்கு? பார்த்துங்க தம்பி, போலீஸ் அவகாசம் ஆகாதுன்னுவாங்க, புடிவாட பிடிச்ச கதையாக போயிட்ட போகுது. அதெல்லாம் ஒன்றும் சார், அவர் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், ஒரு நாள் கூட கோவப்பட மாட்டார், மனசால யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டார். அவரை போய் எப்படி? உங்க பேரு தீபா. தீபா மேடம், உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி, காரு, பங்களாலாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது உங்க வீட்டுக்காரர் எதுக்கு வேலைக்கு ட்ரெயின்ல போனாரு? ஆடம்பரனால அவருக்கு பிடிக்காது, அவரோட எளிமைதான் அவரை யூனியன் லீடர் ஆக்குச்சு. வீட்டுல எத்தனை கார் இருந்தாலும் அவர் எப்பவுமே ட்ரெயின்ல போயிட்டு வர்றதுதான் வழக்கம். கிருஷ்ணமூர்த்தி, அவர் பேர் ராமமூர்த்தி.
பேர்லயே இவ்வளவு ஒத்துமை இருக்கும் போது குணத்திலயும் அப்படிதாங்க. சார் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி வந்துட்டு சார். ஓகே சார். மேடம் இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்கள நான் தனித்தனியாக என்கொயரி பண்ணணும். தலைவர் தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். என்ன சார்? ஐயா உங்களை கையோடு கூட்டு வர சொன்னார் சார். சார் ராத்திரி பூரா வேலை பார்த்துட்டு இப்பதான் சார் வந்து படு தூங்கவே ஆரம்பிச்சேன். சாயந்தரம் ஆபீஸ் போற வழியில் வர போய் சொல்லுங்க ஐயாட்ட. உடனே கூட்டு சொன்னார் சார். இதான் எவனும் சாட்சி சொல்றதுக்கு வரதில்ல. இங்க பாருடி போலீஸ் வந்திருக்கு. என் புள்ள காலேஜ் ஸ்ட்ரைக்ல கலந்துகிட்டு போலீஸ் தேடி வந்தப்போ உன் புருஷன் எப்படி குதிச்சாரு. இப்ப எதுக்கு உங்க வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க? கொலகாரனுக்கு காலனி செக்ரட்டரி குடியிருக்க வீடு கொடுத்துட்டாரு இல்ல, அதான் போலீஸ் வந்திருக்கு. சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கொலையா நானே. யோ அந்த ஆள் பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி சார். யோ ஓவரா தம் பிடிச்சு செத்துக்கிட்டு போயிடாதயா. அந்த கிருஷ்ணமூர்த்தியோட இறுதி ஊர்வலம் இன்னைக்கு சாயங்காலம் நடக்குது. நீங்க அங்க போறீங்க. ஒருவேளை அந்த கொலகாரன் அங்க வந்தாலும் வரலாம். நான் தூரத்தில் இருப்பேன், எனக்கு சிக்னல் கொடுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் நம்ம தண்டங்கள் இருக்கேன், அதுகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் நான் கால் சென்டரில் வேலை பார்க்குறேன் சார். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நான் வேலைக்கு போக வேண்டாமா? சார் வேலைக்கு இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு போகலாம் சார். ஆனால் இறுதி ஊர்வலம் நாளைக்கு நடக்காது, புரியுதா? சரி போகிறேன் சார். யோ சாரை வேற கெட்ட போட்டு கூட்டு போ. சார் எதுக்கு இதெல்லாம்? கொலகாரன் உங்களை பார்த்துருக்கான், போலீஸோட நீங்கள் போனீங்கன்னா அவன் உஷாராயிருவான். ஒருவேளை உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் படலாம். ஏற்கனவே ட்ரெயினில் துப்பாக்கியில் தோட்டா இல்லாதனால தான் அன்னைக்கு அவன் உங்களை விட்டுட்டு போனான். இதை பாருங்க, அதனால தான் ஒரு புது கெட்ட போட்டு உங்களை கூட்டு போகலான் இருக்கோம். என்ன சார் கெட்ட போடுறது? இல்லையா சார், உங்கள் பால் வடிகிற முகத்துக்கு எந்த கெட்ட போட்டாலும் செட்டப்பாக இருக்குமே சார். இருப்பது போய் போவதுமை என்றென்று நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை நினையாது வருத்ததொந்தி நமதென்று நாம் இருக்க நாயனடிகள் பேய்களுக்கு தமதென்று தாம் இருக்கின்றான். என்ன செய்யறது, உனக்கு கொள்ளி போட வேண்டியும் போய் சேர்ந்துட்டான். பெரியவனும் ஃபாரின்ல இருந்து வரல, நீ தான் உன் பிள்ளைக்கு வாக்கரிசி போடணும். இந்த போடு. அங்கதான் இருக்கேன், அப்புறம் பேசுறேன்.
நல்லா பாத்தியா? பார்க்காம சொல்றேன், பார்த்ததுனால வந்த வேணதான். இது ரொம்ப சளிச்சுக்கிறானே, போலீஸுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? என்னடா ஒரு ரூபாயில இங்க வரமாட்டேங்கிறானுங்க, என்னடா வாழ்க்கை இது? கந்து வட்டி, ஸ்லோ வட்டி, ஸ்பீடு வட்டி, எல்லா வட்டிக்கும் வாங்கி கடை வச்சேன், ஒரு ரூபாயில இங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒருத்த வந்தாலும் மூணு மாசத்துக்கு சேர்த்து கடனை வாங்கிட்டு போயிடுறான். ஒரு கூட்டம் இங்க வரமாட்டேங்குது. கூட்டம் இன்னைக்கு குமிது. என்னடா சொல்ற முதலாளி? இந்த சாம்பிராணிய போட்டா உங்க கடம்னால கூட்டம் குமிஞ்சிரும் முதலாளி. ஓ வாய் மூர்த்தன்டா, போடுறா போடுற முதலாளி போடு. முதல்ல ஒரு அஞ்சு ரூபாய் தட்டுல போடுங்க. இந்த ஜோலி நான் என்ன வச்சு கூடாது. நீ எவ்வளவு கவலைக்கு போறியோ நான் அவ்வளவு கவலைக்கு தருவேன். முதலாளி நான் என்ன களவாண்டா வர்றேன், காசு கொடுத்தானே வாங்கிட்டு வரேன். போடுறா. சரி, இந்த மயில் ரயில் கையில வச்சுக்க. போடுறா. நல்ல பொருளை கையில தெரியல, நல்ல சொல்றேன் பாருங்க. இப்ப போடுறா, நல்ல போடுறா. போடுறேன் முத முத தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சு. வெளியிருந்தான சாம்பிராணி போட்டோம், உள்ள இருந்து எப்படி தீ வந்துச்சு? விசித்திரமா இருக்கு. எப்படி நடந்துச்சு விபத்து? சாம்பிராணி போறதுக்கு வந்த வார்த்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டா சார், கடைய க்ளோஸ் பண்ணிட்டா. எப்படியா இருப்பான்? நான் இப்ப என்ன கலர்ல இருக்கனோ அதே கலர்ல தான் சார் அவன் இருப்பான். அவனை விடாதீங்க, விடாதீங்க. கவலைப்படாதயா. ஐயோ, என்ன தொடாதீங்க, தொடாதீங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கயா. போ. அந்த பழவண்டியில கண்ணங்கரையன்னு லாரி அடிப்பட்ட தவளை மாதிரி ஒருத்தர் கொண்டு போறாங்களே, அவன் யார் யார்? அவர் தாங்க கடை ஓனரு. ஓனரா? அட பாவி, ஊது ஊதுன்னு அவன் தானே ஊத சொன்னான். அங்க எரியுது, அது என்ன கடை? பஞ்சு கடையா? விடியா, நீ வேற பஞ்சு கடையா? என்னப்பா கால் சென்டருக்குள்ள எஸ்ஏ நிக்கிறாரு? இங்கேயும் வந்துட்டானா? நம்மள வேலை செய்ய விட மாட்டேன், தூங்க விட மாட்டேன் போல இருக்க. ஆமா, உனக்கும் போலீஸுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஒண்ணு இல்லம்மா, ட்ரெயின்ல போயிட்டு இருந்தனா ஒரு கொலை நடந்துச்சு. கொலையா? அந்த கொலையை நான் பார்த்துட்டேன். யாராச்சும் ஐ விட்னஸ் இருக்கீங்களா, தைரியமா வந்து சாட்சி சொல்வீங்களான்னு கேட்டாங்க. ஸ்கூல் பையன் மாதிரி உள்ளே ஐயா அப்படின்னு கையை தூக்கிட்டேன். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், வேலையில போற ஓனர். உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்திப்பா. பாத்துப்பா, போலீஸ்காரன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தோல்ல கைய போட்டு பழகுவான். அவன் இழுத்து எழுதி நீ போகலன்னு வச்சுக்க, தோலுக்கு பக்கத்துல இருக்க கழுத்துல துண்ட போட்டு தர தர இழுத்துட்டு போயிருவான். ஜாக்கிரதை. சரி சரி, நானும் வரணுமா சார்? கூட குட்டி வந்தாலும் ஃப்ரெண்ட் நினைச்சாங்க. பஸ் காசு இல்லாம ரோட்ல அனாதி அண்ணுக்குன்னா பாவனு இறக்கப்பட்டு குட்டி வந்தேன். அங்க என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியா? தேங்க்ஸ் நாரு, பரவாயில்லன்னு சொன்னேன் சார். அவ்வளவு நேரம் இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருந்தியா? யோ, இவன் மூஞ்சியே சரியில்ல, அட்ரஸ் வாங்கி வச்சுக்க. ஏய், அட்ரஸ் சொல்லு. அட்ரஸா? பிசி அனுப்பிட்டோம், தேடி வரச்சானே. 10 ரூபாயா சொன்னாங்க. இன்னோ பகல்ல இப்போ நான் பாத்துறேன். அவன் சும்மாயா? வேஸ்ட். எனக்கு ஒரு போன் இருக்குல்ல, அதுக்கு போன் பண்ணா நான் வந்து பாக்க மாட்டேனா? ஏன் வீட்டுக்கு வர கூடாதா? எங்களுக்கு தேவைப்பட்டா தேடிதே வருவா. அதுக்கா அங்க போகாத எங்க போறானு போலீஸ்காரன் நோண்டி பார்க்காத. சார், போலீஸ்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க, வீட்டை காலி பண்ணி ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே கத்திட்டு இருக்காரு. எங்களுக்கு ஹார்பர்ல பிரச்சனை இருக்கத்தான் செய்து. அதுக்காக சரி சார், வந்த விஷயம் என்ன அரை சொல்லுங்க. நாளை காலையில ஹார்பருக்குள்ள கூலி தொழிலாளி மாதிரி வேஷம் போட்டு போய் அங்க வேலை பாக்குறவன்ல யாராவது கொலை செஞ்சவ இருக்கானு பாத்துட்டு வா. அதெல்லாம் முடியாது சார். போலீஸ்காரன் எடுத்து பேசுறான். இனிமே இவன் சாவுகாசு ஆகாதியா? இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை எடுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு, அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். பகல் ஒழுங்கா தூங்கினாத்தான் ராத்திரியில் நல்லா வேலை பார்க்க முடியும். நீங்க ஏதாச்சும் நான் சொல்லுங்க, சாயந்தரம் வந்து பாக்குறேன். எதிய ஓ வேலை ஏ வேலை? இந்த ஒரு கேசத்தை நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை கேச நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நாளை கால் நீ ஹார்பருக்கு போற. யோ கான்ஸ்டபிள், இவரை நாளைக்கு நீ கூட்டு போற. எஸ் சார். Oh, oh, oh.
யோ, யார் இது? கனவா? சே 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 சே. இந்த சென்னையில மனுஷங்கள்லாம் எப்படிதான் பகல்ல வேலை பாக்குறாங்களோ தெரியலப்பா. ஒட்ட வெயில், கையில கொப்பளம் கொப்பளமா வந்துரும் போல இருக்கு. நீ எப்படி முடிச்சுட்டு இருக்கு? சரி, டீ டைம் பெல்லாங்க, லேபர்ஸ் எல்லாம் கேண்டீன் வருவாங்க, வந்த வேலையை பாப்போம், வா, வாட்ச் பண்ணுவோம். வாட்ச் பண்றதுக்கு நீ என்ன டைட்டானிக் கம்பெனி ஓனரா? இத பாரு, நான் உலக பாக்க வந்திருக்கேன், நீ என் கூட வந்திருக்கிற எடுப்பு எடுப்பு நானா? சரி சரி வா. சென்னை துறைமுக தொழிலாளர் போராட்டம் எதிரொலி. தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி கொலையை விசாரிக்க சேத்துப்பட்டேசை சுந்தரமணி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. எப்படி நம்ம போராட்டம்? சுந்தரமணி சாதாரண இல்லையா, மிகப்பெரிய ஆளு. ஆமா, போன வருஷம் மயிலப்பள்ளம் சாமி காச எப்படி டீல் பண்ணது இல்ல, பின்னி படல் எடுத்துருவாரு. மாப்பிள்ள, கிருஷ்ணமூர்த்தி என்னமோ சத்தியசீல மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அவன் பண்ணிட்டு இருந்த அக்கிரமம் நமக்கு தெரியாதா என்ன? அவங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து அனுப்பின கடத்தல் சரக்கெல்லாம் இவன் இங்க பதவியை பயன்படுத்தி வெளியே கொண்டு போயிட்டு இருந்தான். ஓ மச்சம்யா, தானா வந்து மாட்டுது பாரு, புடிச்சு கொண்டு போய் உன் முதலாளி சுந்தரவாண்டி முன்னாடி நிறுத்து. முதலாளியா? இன்ஸ்பெக்டர்னா முதலாளி தானே. அப்ப நீ வரலையா? யோ, இந்த ஆளை பிடிக்கிறது காக்கா பிடிக்கிறதுல எடுபிடிக்கிறோட வேலையா? புரியல. புரியலையா? தாங்க எடுபடின்னு தொண்டர்களுக்கு புரியாம இருக்கிறதுனாலதான் நாட்டுல இத்தனை தலைவர்கள் இருக்காங்க. பாலிடிக்ஸ் லாஜிக் என்னென்னவோ சொல்றாரு, புரிய மாட்டேங்குதே. உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்க, உங்க பேர் வெளியே வராது. யோ கண்ணன் சார், இவங்க என்ன சொல்றாங்களோ நோட் பண்ணி வைய, பின்னாடி யூஸ் ஆகும். ஓகே சார். ஆமா, ஜேம்ஸ் அங்கிருந்தே போயாச்சா? இவங்க கிருஷ்ணமூர்த்தியை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு கை காட்டு போயிட்டாரு சார். சார், இவனுங்க நைஸா பேசி தள்ளிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு சார். குட் மார்னிங் சார். என்ன ஜேம்ஸ் சார், ஊரே மாத்திரலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல சார், வீட்டை காலி பண்ணிட்டேன். என்ன சார், எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்துருந்தாங்கன்னா அவசரம் சும்மா இருப்பானா? போடா வெளியேன்னு துரத்தி விட்டான். சரி, வேற வீட்டு குடி வரான்னு பார்த்தேன், அங்க மட்டும் நீங்க வராம இருப்பீங்களா? அப்புறம் அவனை என்ன துரத்தி விட்டுருவான். அதனால சார், கேஸ் முடியிற வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல குடியிருக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அண்ணே, கான்ஸ்டபிள் அண்ணே, வெளியில இன்னும் கொஞ்சம் லக்கேஜ் இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துருங்க. நேற்று ஹார்பர்ல காஃபி பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களா? அப்புறம் என்ன லுக்கு, போங்க. யோ, இவன் பேச ஆரம்பிச்சானா லுல்லு தாங்க முடியாது. காஞ்சி போன பப்ஸ் வேணான்னு சொன்ன கேட்டியா நீ? யாரே நீ? யோ, அங்க போய் உட்காருங்க, அப்புறம் கூப்பிடுறேன். சரி சரிங்க சார். எப்படி சார், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பாத்ரூம் நல்லா கழுவி கழுவி சுத்தமாக ஃபெனாயில் போட்டு வச்சிருப்பீங்களா? கப்படிக்காத. ஆ, குளிக்கிறதுக்கு கார்பரேஷன் வாட்டர் இல்லை கிணத்து தண்ணியா சார்? கொசுக்கடி இருக்காத? சரி, எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானே, ஏன்னா வாடகை கிடையாதுல்ல சார். இனிமேல் நம்ம அட்ரஸ் ஜேம்ஸ் கேர் ஆஃப் சுந்தரமாடின் கான்ஸ்டபிள், யோ சாரி சாரி இன்ஸ்பெக்டர், எஃப்ஐ போலீஸ் ஸ்டேஷன், சேத்பட், சென்னை. கான்ஸ்டபிள் சார், இந்த இன்ஃபார்மர் ஐஸ்வர்யா வர சொல்லியா? எதுக்கு சார்? நம்ம கமிஷனர் விஜயகுமார் சார் வீரப்பன பிடிக்கிறக்கு அவன் பொண்டாட்டி வீரலட்சுமி இல்ல, முத்துலட்சுமி சார், ஏதோ ஒரு லட்சுமியா, அவங்கள கோயம்புத்தூர் பிரியா வீட்டுல தங்க வச்சார்ல, அது மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அறிவு சார். சார், ஏன் பஞ்சாயத்தே முடியல, அதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்துக்கு போயிட்டீங்களா? ஜேம்ஸ் சார். சார் எதுக்கு? அதான் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, பேர் சொல்லியே கூப்பிடலாம். ஜேம்ஸ், உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். சொல்லு சுந்தரபாண்டி. ஆரம்பிச்சிட்டான்டா. அந்த பொண்ணு வரட்டும், மொத்தமா சொல்றேன். யோ, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு போய் பாருயா.
ஜேம்ஸ், நான் சொன்ன இன்ஃபார்மர் ஐஸ்வர்யா இவங்க தான். ஹலோ, செம்மையா இருக்கு போ. கொலையான கிருஷ்ணமூர்த்தியோட எதிர் வீட்டில் நீங்க ரெண்டு பேரும் தங்கி அவங்க கூட நெருக்கமா பழகி உழவு பாக்குறீங்க. என்ன சுந்தரபாண்டி, ஒரு டீனேஜ் பையன ஒரு டீனேஜ் பொண்ணு என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் தங்க முடியும்? அண்ணன் தங்கச்சின்னு தங்குங்க. அண்ணன் தங்கச்சியா? கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள். என்ன சுந்தரபாண்டி ஆரம்பத்திலேயே சொல்லுற, இப்போ அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்க, அதுக்கு ஒரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி குடும்பம் குலம் கோத்திரம் லொட்டு லொசுக்கு எல்லாம் வேணும். ஆனா புதுசா கல்யாணமான புருஷம் முண்டாட்டின்னு சொல்லிட்டோம்னா எல்லா விதத்திலையும் சௌரியமா இருக்கு. ஏய், மனசுல எல்லாம் ஒண்ணு திருட்டு புத்தி கிடையாதுப்பா, லாஜிக் கரெக்டா இருக்குமேன்னு சொல்ல வரேன். இல்ல ஐசு. என்னது ஐசா? ஆமா, ஐஸ்வர்யான இவ்வளவு பெரிய பேரா இருக்குல்ல, ஐஸ் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்குல்ல, தட்ஸ் வாட் ஐ சே லைக் தட். இது நல்லா இல்ல, ஆனா நீ சொன்ன லாஜிக் நல்லா இருக்கு. நானும் அதான் நினைச்சேன். ஆனா ஒய்ஃபா நடிக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ சந்தேகத்துலதான். நடிப்பு தானே சார் இந்த ஆள் என்ன பண்ணிட்டு போறாரு? நான் சிரிச்சு பேசினா ஸ்னேகா, அதுவே சீரி பஞ்சா விஜய் சாந்தி. பட் ஒன் திங், இந்த ஆள் நான் சொல்றபடி எல்லாம் கேட்கணும். என்னங்கடா அது கொடுமையா இருக்குது. பொண்டாட்டியா நடிக்க வரவங்க கூட புருஷனை அடக்கி ஆளணும் நினைச்சா எப்படி? பொம்பளைனால அப்படித்தான் போல இருக்கு. யோ, நீ அடங்கிதான் போகணும், ஏன்னா நான் உழவு பாக்குறதுல எக்ஸ்பர்ட். நாட்டுக்கு சேவை செய்யலாம். ஏய், அப்படி எங்க போற? பின்பக்கம் எப்படி இருக்குன்னு பாக்க போறேன். நம்ம வந்திருக்கிற வேலைக்கு பல தடவை பின்பக்கமா தான் வீட்டுக்குள்ள வர வேண்டி இருக்கும். அதான் சும்மா சொல்லக்கூடாது, ஃப்ரண்ட் விட சூப்பராவே இருக்கு. ஐயோ, நான் வீட்டை சொன்னமா? நீ என்ன எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு ஒரு தடவை உள்ள பாத்துடலாம்னு நினைக்கிறேன். அது இப்போ நான் வீட்டு தான் சொன்னேன். ஒரு கண்ணம் இல்லாத குழந்தை சொல்ற, நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிய. வீடு எப்படி இருந்தா நமக்கு என்னையா? நம்ம ஒண்ணும் குடுத்தன பண்ண வரல, குற்றவாளிய கண்டுபிடிக்க வந்திருக்கோம். வா. ரொம்ப கட்டன் ரேட்ட பேசுறல. என்னங்கடா இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது? அப்ப வேற வழியில ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுத்து தூங்க வேண்டியதான். யோ திமிரா. ஐயோ, என்ன நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க? எனக்கு நைட்ல டியூட்டி பகல்ல தூங்குவேன், உனக்கு பகல்ல டியூட்டி நைட்ல தூங்குவேன், அப்ப ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தான் படுத்துங்கனா? கொஞ்சம் ப்ரொபஷனலா பேசலாமா? பேசலாமே. டிஸ்கஸ் பண்ண வேற ஆள் இல்லதனால தான் உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. நான் அதனால தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த கொலகாரன் இந்த ஏரியால இருப்பான்னு நீ நினைக்கிறியா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஒருவேளை என்ன இந்த ஏரியால பார்த்ததுனால தலைமறைவாகவும் கூட ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன போட்டு தள்ளுறதுக்காக அவன் குறி வைக்கலாம், இல்லை ஒன்னை போட்டு தள்ளுறதுக்காக குறி வைக்கலாம். மொத்தத்தில் அதுக்கு முன்னாடி நான் அவனை பிடிக்கிறது நம்மளை சேஃப்னு நினைக்கிறேன். இல்லையா, எனக்கு என்னமோ அப்படி தோணல. அவன் இந்த ஏரியாக்குள்ள இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா கொலை செய்ய ஏவி விட்டவன் இந்த ஏரியாவிலேயோ இல்ல இந்த எதிர் வீட்லயோ இருக்கணும். எப்படி சொல்ற? எனக்கு என்னமோ அந்த வீடு அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ மர்ம பங்களா மாதிரி தெரியுது. இந்த வயசுல பண்ணி பாப்பமா? பாப்பம் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே தெரிகிறது? ஓட்டை பிடிச்சி ஒரு வீட்டில் குதிச்சு பார்ப்போம். என்னடா அது, திருலிங்கா திரளாமல் வந்தால் வீட்டில் ஒரு வேலைங்க ஆனால் கொண்டு வந்த கத்திக்கே வேலையெல்லாம் போச்சே. இருக்கட்டும்,
ஒரு வேணகனை பிடிச்சி சட்டி சர்வம் ஜாமா கக்குசு வாலி வரைக்கும் விடப்படாது. பூராத்தி அள்ளிட்டு போயிட வேண்டியதான். பின்ன ஆஹா, உள்ள ஆள் இருக்காங்க. வெளியேறான் நான் எத்தனையே பெண்களை பார்த்திருக்கேன், ஆனா இப்படிப்பட்ட ஒரு குணவதிய, குடும்ப குத்து விளக்க, மங்கையர் திலகத்தை, மாசற்ற மாணிக்கத்தை, ஒரு கற்பு கரசி என் கண்ணால இது வரைக்கும் பார்த்ததில்லடா. இங்கதான் பாக்குறேன். ரொம்ப குடுத்து வச்சவனியே, இருந்தாலும் ஜாவி எடு. ஐயோ, மணி மூணு ஆயிடுச்சே. மூணானா என்ன? என் புருஷன் வந்துடுவாரே. புருஷன் வந்துடுவாரா? அப்ப இவன் இவன் என் ஃப்ரெண்டோட புருஷங்க, ஃப்ரெண்டோட புருஷங்க. ஆதாரி சிரிக்கி, கர்மம் முத முத திருடலாம் வந்தா உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுல திருடிங்களா இருக்கீங்களே. இந்த வீட்டுக்கு திருட வந்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கலாம். அமுல் செல்லத்தை உங்க வீட்டுல விட்டு போயிடுங்க. அமுல் செல்லத்தை இன்னென்ன தெரியும் ரேப் பண்றது? உடைய யார் சார் நீங்க? யார பார்க்கணும்? யாருங்க? நாங்க புதுசா எதிர் வீட்டு குடி வந்திருக்கோம். இவர் என் வீட்டுக்காரரு. வணக்கம். வணக்கம். புதுசா குடி வந்திருக்கிறதுனால பால் காய்ச்ச போறோம். அதுல நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும். இல்லம்மா, பூஜைக்கு வர நிலைமையில நான் இல்ல, இன்னொரு நாள் பாக்கலாம். பரவாயில்லைங்க, உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். ஆனா நீங்க அவசியம் ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வரணும். வரோங்க. வரங்க. பாப்போம். ஏர்லி மார்னிங் 10 o'clock, ஸ்லீப்பிங் டைம். ஏன் இம்சை பண்ற? குட் நைட். யோ, இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் சொன்ன போதுமாயா? இந்த ஸ்ட்ரீட்ல எல்லார் வீட்டுக்கும் சொல்லணும், இல்லனா வீணா சந்தேகம் வரும். மெல்ல திரும்பி பாரு, அந்த அம்மா மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே, ஆழ்ந்த கலக்கு முழுங்க இருக்கிறேன்னு பார்த்தா மண்டையில மசாலாவும் இருக்குது. இப்பவாவது இந்த பொண்ணோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டா சரி. உங்க புத்திசாலித்தனம் எங்களுக்கு தெரியாதாக்கு. ஊர்ல எவனாச்சும் புருஷா சாமியார் வந்தா போய் சாமி சாமின்னு காலில் விழுவீங்க. அப்புறம் ஒரு நாள் அவனை போலீஸில் பிடிச்சிட்டு போயிருவாங்க. உங்களுக்கு சம்மன் வரும், சுடிதார் போட்டு கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருப்பீங்க. ஆட போங்க. வரோங்க. சரிங்க, கண்டிப்பா வந்துருங்க. வரேங்க. இந்த ஏரியாக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமாங்கம்மா. ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. சார், புதுசா இந்த ஏரியால குடி வந்திருக்கோம். அதுக்கு இன்னைக்கு பால் காய்ச்சலான இருக்கா? அதான் காய்ச்சு.
தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போங்க. என்ன சார்? தம்பி, இந்த ஏரியாவில் கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுங்க. இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம். தம்பி, நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமான்னு கேட்டேன். பேர் என்ன? பேரெல்லாம் எதுக்கு தம்பி? அதுதான் அடையாளம் சொல்றேன்ல, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடியுன்னு. இல்லங்க, பேரு, டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பாயல? என்ன பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியாது. வேண்டாம், தெரியாது. என்ன 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 பண்ணாவ? இல்லடா, கருப்பா குட்டை கனமா சுருட்ட முடி வச்சோட இவன் தெரியாது சொல்ற. அவனை தெரியாதா? நீங்க என்ன போட்டு அடிக்கிறீங்க? அவன் தாண்டா நானு. நீயா? உன்னையா நீயே கேக்குற? ஏன் கேக்குறேன்னா? ஏண்டா, இந்த ஏரியாவில நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. காலையில இருந்து யாரை கேட்டாலும் நல்லா தெரியும், நல்லா தெரியுங்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டும் தெரியாட்டாண்டா, எவ்வளவு மண்டக்கா. ஏண்டா நாளைக்கு வரமாட்டா? நீ தெரியாதுன்னு மட்டும் சொல்லி பாடுறா. இந்த வீட்டை குடியிருக்கிறத நான் பாக்குறேன்டா. டேய் கிளம்புங்கடா, அடுத்தது உள்ள என்னடா அது? புது ட்ரெண்டா இருக்கு, புதுச்சு போச்சா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன கிறுக்கிட்டு இருக்க? இத பார்த்தா உனக்கு இருக்கல தெரியுதா? வாயா இங்க, இந்த போர்டு கவனி. இது நமக்கு தெரிஞ்ச 2 W, வேர், வென், எங்கே, எப்போ. ட்ரெயின்ல ஏர்லி மார்னிங், ஓகே. ஆனா நமக்கு தெரியாத 2 W, ஹூ, வை, யார், ஏன். கொலை செஞ்சவன் யாருன்னு தெரிஞ்சா ஏன் செஞ்சிருப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்ல ஏன் செஞ்சிருப்பான்னு ரீசன் கண்டுபிடிச்சிட்டோன்னா யார் செஞ்சிருப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? சோ கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீட்டோட ரொம்ப நெருக்கமான பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கொண்ட ஐசு, நம்ம ரெண்டு பேரும் கூட ஒரு W தான், புரியல? விட்னஸ், இது நான், நீ கூட ஒரு W தான். வைஃபா? ஐயோ, சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி டிரைவர் வேணும்னு கேட்டிருந்தா, பெரிய பணக்காரி, மாசம் மாசம் 8,000 rupees சம்பளம் தருவா. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கொஞ்சம் அனுப்பி வைங்களேன். இந்தாங்க அவ அட்ரஸ். இருக்காங்க மேடம், அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட், உடனே அனுப்பி வைக்கிறேன் மேடம். தேங்க்ஸ். ஓகே, இன்னைக்கு இந்த டிரைவர் வரமாட்டான். 8,000 rupees சம்பளம்னா வேற ஆளையும் அனுப்புவான், இந்த டிரைவரே தான் போவான். இப்பதான்ப்பா வேற ஆளை சேர்த்தேன்னு நான் சொல்லி கொடுத்த மாதிரி என் ஃப்ரெண்டு பேசி அவனை திருப்பி அனுப்பிடுவா. சோ அவன் திரும்பி வர வரைக்கும் நீ தான் அந்த வீட்டுக்கு டிரைவர். சரி, நாளைக்கு அந்த டிரைவர் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா நேத்துக்கு வேலைக்கு வரல அப்படின்னு அந்த வீட்டுல கேட்டாங்கன்னா அவன் நம்மள போட்டு கொடுத்துட மாட்டானா? வேற வேலை தேடி இவங்க சொல்லிதான் நான் போனேன்னு எந்த டிரைவர் அவங்க ஓனர் கிட்ட சொல்லுவான்? எப்படி என் பிளான்? பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா இது எங்க கொண்டு போய் விடும் தான் தெரியல. அந்த வீட்டு பொண்ணுங்களை காலேஜ்ல கொண்டு போய் விடும், வா போலாம். இருங்கம்மா, தோட்டக்காரன் அனுப்பி ஆட்டோ கூட்டு வர சொல்றேன். ஏய் காயத்ரி நில்லு. வேணும் சித்தி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. என்னங்க எதிர் வீட்டுல இருந்து
ஆமா. ஐயா கரெக்ட் டைம்க்கு காலேஜ்க்கு போயிடலாம். இருங்க இருங்க, எதுக்கு மூணு பேர் பின்னாடி உட்காந்து கஷ்டப்படுறீங்க? காயத்ரி நீ வேணா முன்னாடி உட்காந்துக்க. ஓகே. ஏன் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பெரிய ராணுவ ரகசியமா? அம்மா கூப்பிட்டாங்கல காயத்ரி காயத்ரின்னு, அதை போய் தெரிஞ்சுக்க வேண்டியதான். பை தி பை, ஐ அம் ஜேம்ஸ். நீங்க ரெண்டு பேரும்? அவ லாவண்யா, என் பேர் பிரியா. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மூணு பேருமே உங்க பொண்ணு இல்லையா? ஒரு பொண்ணு உங்களை சித்தின்னு கூப்பிடுறா? மூணு பேருக்குமே நான் சித்திதாம்மா. காயத்ரி அக்கா பொண்ணு, மத்த ரெண்டு பேரும் என் வீட்டுக்காரரோட அண்ணன் பொண்ணுங்க. என்ன படிக்கிறீங்க? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர். அட, மூணு பேருமா? ஆமா. வெரி குட். ஆமா, உங்க அக்கா எங்க இருக்காங்க? தம் பொண்ணுக்கு கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சுட்டு என் அக்காவும் மாமாவும் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க. அந்த சொத்து நிர்வாகம் பூரா எங்க தலையில விழுந்துருச்சு. என் புருஷனோட அண்ணனும் ஆஸ்திரேலியால தம் பொண்ணுங்களுக்காக லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாரு. ஆனா எனக்குதான் ஒரு குழந்தை இல்லாம போயிடுச்சு. சரி, எல்லாரும் காலேஜுக்கு போய் வெறும் படிப்பு மட்டும் தானா, இல்லை காதல் கீதல் ஏதாவது? இப்போ கோபம் சந்தோஷம் பசி மாதிரி காதல்ங்கிறது ஒரு உணர்வு அவ்வளவுதான். காதல் இல்லைன்னு வச்சுக்குவேன், உடம்புல ஏதோ கோளாறுன்னு என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவா. ஹார்மோன் ப்ராப்ளம். நர்ஸ் ஒருத்தி வந்துட்டு போறாளே, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? யார் கண்ணுப்பட்டதோ தெரியல, ஒரு வருஷமா என் மாமனார் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு இருக்கு. அதனாலதான் வீட்லயே வச்சு வைத்தியம் பாத்துட்டு இருக்கோம். ஆமா, நீ என்ன பத்தியே கேட்டுட்டு இருக்கே, உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லல. உன் புருஷன் எங்க வேலை பாக்குறாரு? அது உண்மையை சொன்னியா இல்ல வழக்கம் போல ஏதாச்சும் ரீல் தானே? புருஷன் பொண்டாட்டிங்கிறதே போய் தானே, அப்ப போய் தானே சொல்ல முடியும். ஐஸ்வர்யா, நீ சொன்ன தகவல்லாம் போலீஸ் என்கொயரிலே இருக்கு, புதுசா ஒண்ணுமே இல்லையே. பெருசா எதை வீரப்பன வேக பார்க்க வந்த பிரியா? அதுக்கு நீங்க இதுக்கு எதுக்கு இன்ஃபார்மர்? ரேஷன் கடை போதும்ல. உண்மையை சொன்னாலே பிடிக்காது சார். நான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் சார். அந்த மூணு பொண்ணுல ஒரு பொண்ணு ஒருத்தன் லவ் பண்றா சார். அப்படியா? இது வெளிவராத தகவலா இருக்க. ஒருவேளை அந்த லவ்ல ஏதாவது தகராறு ஏற்பட்டு. வெரி குட்யா. ஹீரோனா ஹீரோதாயா? புது மேட்டரை கண்டுபிடிச்சிருக்க, அந்த ரூட்லயே மேல போ. எதுவா இருந்தாலும் உடனே என்ன கான்டாக்ட் பண்ணு. வாழ்க்கையில புத்திசாலியா இருக்கிறது முக்கியம் இல்ல, வெற்றி அடையறதுதான் முக்கியம். ஏண்டா மனசலாயோ? அடுத்த பிளான்ல நான் தனியா ஜெயிச்சு காட்டுறேன் பாரியா. என்ன திடீர்னு ஆடை குறைப்பு? இது ஒரு பிளான். எதிர் வீட்டு பொண்ணுங்களுக்கு இன்னைக்கு லீவு. ஏற்கனவே உங்க வீட்டுல நெட் கட்டி இருக்கிறத பாத்திருக்கேன், அதை வச்சு நான் உங்களுக்கு வலை வீச போறேன். ஓகே பாய். உனக்கு இதெல்லாம் கூட விளையாட தெரியுமா? எனக்கு ஆட தெரியாத விளையாட்டு எதுவுமே இல்ல. அப்பா அம்மா விளையாட்டு? சும்மா ஒரு தமாஷ் சொன்னமா. சரி, நான் எழுந்திருக்கிற. நைட்டு வேலை பாத்துட்டு வந்திருக்கல, பேசாம தூங்க. ஐயோ, உன்னை ஜெயிக்கிறோம்னா நான் தூக்கத்தை தியாகம் பண்ணிதான் ஆகணும். படுத்துட்டே ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன எம்ஜிஆரா? ஓ, உனக்கு பேட்மிண்டன் கூட விளையாட தெரியுமா? எல்லா விளையாட்டுலயும் விளையாட தெரியாதவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அது என்ன தெரியுமோ? என்ன பாடு போடுறாரு?
ஊர்ல இருக்கிற என் தங்கச்சி கூப்பிடுற மாதிரி இருக்குது. கேட்ச். லேனது போதும், எல்லாரும் வாங்க வாங்க. எங்க டீம் தான் வின் பண்ணிச்சு. அவர் இருக்கும் போதே இப்படிதாங்க, எப்பவும் பசங்களோட சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பாரு. ஐஸ்வர்யா மாமா, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்லங்க, இன்னொரு நாள் வர. நீங்க விளையாட கூப்பிட்டது நாங்க உடனே வந்தோம்ல அண்ணா. சொல்லுங்கண்ணா. இவ்வளவு பாசமா கூப்பிடுறாங்களே, போய் ஒரு கப் காஃபி சாப்பிட்டேன். பேசாம இருங்க. இவர் வேலைக்கு போனும், டிஃபன் ரெடி பண்ணனும், டைம் ஆயிடுச்சுமா. இவர் வேலைக்கு அனுப்பிட்டு நான் வரேன். ஓகே பை 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 நா. ஒரு சின்ன பால் எடுத்து போட்டேன், காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆனான்னு வச்சுக்குவேன், அவ்வளவு பேரும் நம்ம கிட்ட சரண்டர். அது உனக்கு தெரியும், அதனாலதான் நீ என்ன கட் பண்ணி விடலான்னு பாக்குற. யோ, நைட் நான் ஒண்ணு போக மாட்டேன், கொஞ்சம் பிகு பண்ணனும், அப்பதான் ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா டெவலப் ஆகும். சபாஸ், சபாஸ். திட்டமெல்லாம் நல்லா தான் போடுறேன், ஆனா பட்டம் வாங்குறது என்னமோ நான் தான். என்ன இப்ப வாங்கினல அண்ணன் போட்டோம். என்னை யாரோ பெத்திருக்க, அவளை யாரோ பெத்திருக்கு, ஆனாலும் நான் அவள் அண்ணன் தங்கதா. மஞ்ச காட்டு மைனா பறந்துருச்சையா, என்ன சூப்பரா இருக்கு. இருக்கட்டும். வணக்கம் தம்பி. என்ன வேணும்? வயசு 16, சூப்பர் ஃபிகர், சூப்ரீம் கலர், ஐஸ்வர்யா ராய் பார்த்தே ஆஃப் ஆவர் அளவுக்கு அழகோ அழகு பேரழகு. 5 நிமிஷம் வாரீக இருக்கீக போறீக, காசு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். எங்கெங்க? இங்கே இங்கே தான். நீங்க போக வேண்டியதானே? நான் மாமா இல்ல, தாய் மாமனா? அந்த மாமா, அந்த அது வயசாயிடுச்சுல்ல. எங்க கீயா? வாங்க போலாம், வாங்க போலாம். காசு வண்டோம். அடே அப்பா, முன்ன முன்ன பழகாம 10 பைசா வாங்காம உதவி பண்றீங்களா? அடே அப்பா, வாங்க வாங்க வாங்க. இவர் யாரு? என்னையா பொண்ணுன்னு எவனோ ஒரு மொட்டையை கத்தியோட நிக்கிறா? பொண்ணு எல்லாம் பொய். பொய்யா? இது எங்க முதலாளியோட பையன். தெரியுற இப்படி அடிக்கடி நம்ம ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வந்ததா நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. அதான் வேற வழி இல்லாம உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன்னோட டார்ச்சர் கொஞ்சம் ஓவர் தான்மா. கொஞ்சம் புடி. ஹலோ சுந்தரபாண்டி, நான் ஜேம்ஸ் பேசுறேன். அந்த குறகாரல்ல ஒரு 4 பேரோட ஒரு கார்கிட்ட நின்னுகிட்டு அந்த வீட்டையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் என்ன பண்றது? உன்னை பார்த்தா குறகாரம் எஸ்கேப் பண்ணிடுவேன். அதனால நீ மறைஞ்சிரு. சரி, கார் நம்பர் நோட் பண்ணி சொல்லு. ஆமா, அந்த கார் நம்பரா? TN01Q1002. கண்ணு கண்ணு வச்சிருக்க போறயா? ஜாக்கிரதை, நான் வந்துறியா. சரி சரி சரி.
நான் இங்க இருந்து வாட்ச் பண்றேன் சார். நான் மரவாரத்து பாத்துக்கிட்டே இருக்கேன் சார். என்ன சார் பூத்துக்குள்ள நின்றுட்டு செல்லுல பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டா சார். அவளை போன் பண்ணி வர வைக்கணும். சீக்கிரமா வெளியில வாங்க சார். வேண்ட முயற்சி பண்ணி பாரு, அவ கண்டிப்பா போட்டு ஒரு கும்பலோட வந்திருக்கானுங்கன்னா ஏதோ பிளானோட தான் வந்திருப்பானுங்க. எதுக்கு நீ கேர்ஃபுல்லா இரு, மத்த நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். வண்டி அடியா. கார்ப்பரேஷன் செக்யூரிட்டி ஆபீசர் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் செக்யூரிட்டி ஆஃபீஸாக வேலை பார்த்தேன். அங்கே நடந்த ஒரு விபத்தில் சில பேர் உயிரை காப்பாற்ற முடியாமல் போச்சு. அதான் அந்த வேலையை விட்டுட்டு இப்படி தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. ட்ரெயினில் நான் பார்த்து கொலகாரம் இவன் தான் முதல்ல நான் சொல்லியிருப்பேன்ல. இவன் தான் ஆளை வச்சு செஞ்சிருப்பானோன்னு சின்ன டவுட்டு. தெருமுனையில் கொலகாரனை பார்த்தேன்னு நீ சொன்னப்போ அவன் அங்கே தான் இருந்தான். சித்தப்பாவோட காரியம் நீங்க அண்ணனோட வந்துருங்க.
சித்தப்பா திடீர்னு இறந்துட்டதுனால அப்ப வர முடியாது. எங்க அப்பா கூட நாளைக்கு ஆஸ்திரேலியால இருந்து வராரு. நீங்களும் மறந்துடாம வந்துருங்க. நாங்க வருவோம். ஜெயிச்சாச்சியா, நம்ம வீட்டு பூஜைக்கு வரமாட்டேன்னு சொன்னவங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க. எப்படி கொஞ்ச நாள்ல அந்த வீட்டு உள் விவகாரம் எல்லாம் என் கையில. காலர் இங்க இருக்குதாங்க, வெறும் கழுத்து மட்டும் தான் இருக்குது. அதை குடிச்சுட்டு யோ, அந்த ராமூர்த்தி ஆஸ்திரேலியால இருந்து வரலையா? ஏதோ விசா ப்ராப்ளம். தெரியும், நான் வந்தோடனே கேள்விப்பட்டேன். யோ, முதல் முறையா வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். சும்மா நிக்காம ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாரு. ஆரம்பிச்சிட்டயா? ஐயா வணக்கம். என் பேர் ஜேம்ஸுங்க. உங்கள் ரெண்டாவது மகன் கிருஷ்ணமூர்த்தியோட கொலையை பார்த்த ஒரே சாட்சி நான் தாங்க. இதுக்கே நீங்கள் அதிர்ச்சி அடைகிறீங்க? நான் இங்கே இப்போ இங்கே இன்னொரு விஷயத்தை சொல்ல போகிறேன், அதை கேட்டால் உங்களுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி வரும். ஒரு நிமிஷம். செத்து போயிருவேன் பயந்துகிட்டே இருந்த. என்ன விட்டா இன்னைக்கோ நாளைக்கோ நீ செத்துருவேன். உனக்கு ஏமா அவனா இருக்க கூடாது, நானா இருக்க.
ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் போலீஸில் சொன்னேன் கொலகார இந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போவே உஷாராயிருந்தாங்கண்ணா அநியாயமாக இன்னொரு கொலை நடக்கிறத தடுத்து நிறுத்தியிருக்கலாம்ல. போலீஸ்காரன் முட்டாளா இல்லை கொலகாரம் புத்திசாலியான்னு தெரியலையே. சரி விடு, ஆனதாகி போச்சு, நீ பேசி என்ன புரியுது. வேலக்காரங்கள எங்க போயிட்டாங்க? போலீஸ் விசாரணை பண்ணதனால பயந்து போய் எல்லாரும் வேலைய விட்டு நின்னுட்டாங்க. அப்படியா? ஆஸ்திரேலியால இருந்து அவங்க அண்ணா உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? அப்படி ஃபோன் பண்ணா அவரை கொஞ்சம் சீக்கிரமா இங்க வர சொல்லுங்க. மூணு வயசு பொண்ணுங்களை வெச்சிட்டு நான் தனியா இங்க இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவன் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்துருவான். உனக்கு என்ன கவலை? வீட்டுக்கு வெளியில போலீஸ்காரங்க காவலுக்கு இருக்காங்க. இதையும் மீறி சந்தேகப்படும்படியா ஏதாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு. போலீஸ்ல ஹை ஆபீசர்ஸ் கிட்ட பேசி இந்த கேஸ் டீல் பண்ற இன்ஸ்பெக்டர் சுந்தரபாண்டிக்கு இம்மீடியட்டா பிரஷர் கொடுக்க சொல்றேன். சரிங்க. சே, காரியம் நடக்கும்போது நான் இல்லாம போயிட்டேன். உனக்கு எந்த உதவி வேணாலும் என் கிட்ட கேளு. சரி. ராமமூர்த்தி வர வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நான் தானே பார்க்கணும். அம்மா கிட்ட யாரோ பேசிட்டு போறாரே, யார் அவரு? எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். அப்படியா? ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ணி, இங்கே சாப்பிட்டு படுங்களே. அண்ணன் தான் வேலைக்கு போயிட்டாருல, நீங்க இங்க இருந்தா எங்களுக்கு துணையா இருக்கும். நான் வேணா அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன். சரி. ஜேம்ஸ், அந்த வீட்டை செக்யூரிட்டியா இருக்க போலீஸ் கிட்ட உன்னை பத்தியும் ஐஸ்வர்யா பத்தி நான் ஒண்ணுமே சொல்லல, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஓகே. ஏயா, இந்த கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்லையா? அது என்ன வாழ்க்கையா முன்னேறதுக்கு? யோ, கேஸ் முன்னேறனாதான் வாழ்க்கை முன்னேறும். என்ன சார்? சார், எனக்கு ஒரு டவுட். சொல்லு. அந்த விட்டசி ஜேம்ஸே ஏன் அந்த கொலை பண்ணிர கூடாது? எப்படி? அட முட்டா பூபதி, கொலை நடந்த ட்ரெயின்ல ஜேம்ஸ் 6 மாசமா வந்து போய்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் கொலை செஞ்சிருந்தாலும் ஓடி போகாம நம்மட்டையே வந்து கம்ப்ளைன்ட் பண்றான். இத பார், கொலைக்கு யூஸ் பண்ண துப்பாக்கில கைரேகை இருக்கு. அது ஜேம்ஸோட கைரேகையா? இல்ல. இத மட்டும் தெளிவா நொட்டு வழக்கண்ண. அப்படியே அவன் தப்பானவனா இருந்தா கொலையானவன் வீட்டுக்கு எதிரிலே தங்குறதுக்கு சம்மதிப்பானா? பெரிய ஐபிஎஸ் மாதிரி பேசாத. அதுக்கெல்லாம் இது வளரணும், இது வளரக்கூடாது. அதனாலதே நீ கான்ஸ்டபிளா நிக்கிற, நான் இன்ஸ்பெக்டரா உட்கார்ந்திருக்க. என்ன மாதிரி எஸ் சார்னு போட்டு வாழ கத்துக்க? எதுக்கு ஏன் சார்லாம்? எஸ் சார் என்னண்ணா, நம்ம செக்யூரிட்டி ஆகிட்டாங்க, என்ன பண்றது? நம்ம தலையெழுத்து சார். யார் சார் நீங்க? நான் எதிர வீட்டில் குடியிருக்கேன் சார். என் ஒய்ஃப் இங்க தங்கியிருக்காங்க, அதான் பாத்துட்டு போறேன்னு வந்தேன். சரி, போங்க. அண்ணி, அண்ணா வந்துட்டாங்க. ஓய், என்ன இங்கேயே செட்டில் ஆயிட்டியா? வா 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 வா. அடேங்கப்பா, எக்ஸாமுக்கு இவ்வளோ சின்சியராக படிக்கிற பொண்ணுகளை உலகத்துலேயே நான் இப்போ தான் பார்க்குறேன். ஐயோ, சொல்ல மறந்துட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங். டார்லிங், என்னோட ஷார்ட்ஸ் எடுத்து நீ பெர்முடாஸை போட்டியா? வீட்டுக்கு வா, என்னோட பெர்முடாஸை கொடுக்குறேன், அதை எடுத்து ஃபுல் பேண்ட்டை போட்டுக்கிறேன். என்னையா கொஞ்சம் கெட்ட வார்த்தை நாளை திட்டு திட்டுங்க. பரவாயில்ல, திட்டுங்க. ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. இன்னொரு தடவை, இன்னொரு தடவை ராவா போதும். ஆ 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
ஏண்டா வழுக்க, என்னையத்தானே திட்டு சொன்ன? என்னைய திட்டு சொன்னா எங்க ஆத்தா என் சின்னத்தா மூணு தலைமுறைக்கு முன்னால செத்து போன கிளவியெல்லாம் விட்டு கிழிக்கிறாச்சு. என் வம்சத்தை பூரா விட்டு வாழ்த்து 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 கொண்டையி உன் வேட்டிய உரிய உன் மண்டைய கடிச்சு நான் துப்பல எங்க ஆத்தா மங்காத்தாளுக்கு நான் திட்டான் ஒரு பேச்சுக்கு சொன்னா எங்க அப்பத்தாலே ஆத்துட்டு நீ நாதாரி பயல. இன்னிலிருந்து ஒயின் ஷாப் இந்த ஏரியாவில இருக்கக்கூடாது. ஐயோ ஐயா பயலா. என்னம்மா ஐயா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாரா? ரொம்ப நேரமா பெல் அடிச்சிட்டு இருக்கேன். இல்ல, அவருக்கு நைட் டியூட்டி. இந்த வாரம் மட்டும்தானா? அவருக்கு எப்பவுமே நைட் டியூட்டி தான். அப்படியா? புதுசா கல்யாணம் ஆன நீங்க ஐயா நைட் டியூட்டி போயிட்டா மத்ததெல்லாம் பகல்ல தானா? மத்ததெல்லாம்னா அதம்மா. சிச்சி, என்னம்மா இது? விவசாயம் இல்லாம கேள்வி கேக்குற? போமா. இதுல என்னம்மா வைக்கும்? அவங்கவுங்க வேலைக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிறது இல்லையா?
மனசு. என்னப்பா அந்த பக்கம் போகாத? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, சிக்கலாயிரும். அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்களா? ஐயோ, போய் விளைக்கிற போறவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனா? போயா சொல்றத கேளு. நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா. எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. நல்ல வேளை, மூணு மணி நேரமா சண்டை போடுறோம், ஒருத்தி கூட வந்து விளக்கல. நீங்களாச்சும் வந்து விளக்குறீங்க? எதுக்கியா ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? அந்த கதை கேளுங்க. நான் வீட்டுக்கு மூத்த. சரி, இவன் இளையவன். எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா, அந்த கோழி தலைய யாரு திங்கணும்? நான் வீட்டுக்கு தலைப்புல நான் தானே திங்கணும். இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலைய எடுத்து தின்னுட்டான். நான் சும்மா இருப்பனா? தின்ன வாயில விட்டு இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன். எட்டு மிதிச்சு. நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பனா? புடிச்சு நச்சுன்னு விட்ட ஒரு அவன் அங்கே அடித்ததை நான் விட்டேன் காது. ஐயோ ஐயோ, என்னண்ணா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ண, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புண்ணே. எனக்கு வேணாம் சொல்ற தம்பி. இல்லவே நம்ம ரெண்டு பேரும் சண்டையா போடக்கூடாது. வீட்டுக்கு போய் ரெண்டு கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். நல்ல வேலை மனசுல இருந்தெல்லாம் அண்ணன் கொட்டிட்டோம். வா வீட்டுக்கு போலாம். வா. நாட்டுல எவன் வெட்டி கிடிச்சத்தாலும் விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது. அங்கேயே ஒருத்தன் சொன்னா, கேட்டமா எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ரத்த நிக்க மாட்டேங்குது. என்னப்பா, நாங்களும் மருதக்காரங்க தாண்டி. மருதக்காரனா? ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். இருக்கோம் அண்ணன் துணைக்கு வந்தாருன்னா எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்ல? அதை விட அவருக்கு வேற என்ன வேலை இருக்கு? நீங்க போய் ரெடி ஆகுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க அண்ணி, தேங்க்ஸ். தேங்க்ஸ் அண்ணி. என்னங்க? ஜார்ஜ் புஷ் அண்ட் பின் லேடன் ஜாயின்ஸ் ஃபார்ம் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. என்னங்க அது? என்னங்க, காயத்ரி பிரியா எல்லாம் ஷாப்பிங் போணுமா? உங்களை துணை கூப்பிடுறாங்க, கூட போயிட்டு வந்துருங்க. நீ பாட்டுக்கு என்ன அவங்களோட அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் அவங்களோடவே போய் புது புது பாயிண்டா புடிச்சிட்டு வந்து போலீஸர் சொல்லி நல்ல பேர் வாங்க போறப்ப. நானா அனுப்பல, அவங்க தான் வெளியே போகணும், பாதுகாப்புக்கு ஆள் வேணும்னு உன்னை கூப்பிடுறாங்க. பாதுகாப்புக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும்னு அவங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரிய மாட்டீங்க. வீண் பேச்சு பேசாம போயா? சாக கடந்த கிழவனையும் மர்டர் பண்ணிருக்காங்க. இது வயசு பொண்ணுங்க, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. பார்த்து கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. யாம் இருக்க பயமே. காயத்ரி பில் பே பண்ணிடு. தேங்க் யூ அண்ணா. பொறுப்பில்லண்ணா? ஆ, பொறுப்பிடாம என்ன பண்ணுறது? 537 crore பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பொம்பளைங்களோட ஷாப்பிங் வந்தா பிஞ்சு பீஸ் ஆயிடுவோமப்பா.
நிறுத்துங்க நிறுத்துங்க, பரம நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. அப்போ நான் கிளம்பட்டுமா? அண்ணா உள்ள வாங்க, நான் காபி சாப்பிட்டு போல. சரி, உங்க வீட்டு காபி சாப்பிட்டு நான் சாகனங்கிறத தலையெழுத்து. பாரு. சரி, இதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு. ஓகேமா, பாத்துக்கோ, கண்ணு கொஞ்சம் திங்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பின்னாடி ஜன்னல் ஜன்னல் வழியா பாத்துருக்கான். பாரன்சி டிபார்ட்மெண்ட் போன் பண்ணி சொல்லு, கைரேகை இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தலாம். எப்படி? பயப்படாதீங்க, எதுவும் நடக்காது. என்ன ஜேம்ஸ், ஒரு மாதிரி இருக்க? ஏதோ ஒரு திட்டத்தோட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த கொலகார ஒன்ன பார்த்தனா ஓடி போயிட்டான். மறுபடியும் அந்த வீட்ல ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை பிடிச்சாகணும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பை. ஓகே சார். அம்மா, எப்படி போற பாரு, எறும்பு மாதிரி மூஞ்சே முகர கட்டி தரிக்கட்ட மாதிரி சுத்தி போறான். ஏன் டீ குடி கூடாதாக்கும்? அத தாண்டா அப்படி சொல்றேன், காலையில பொய்யா சொல்ல சொல்றேன், போடு. ஏனா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இப்படிதான் காலையிலே வந்து ஏதாவது ஒரு பிட்ட போட்டு போயிடுவா, வர்ற கூட்டம் எல்லாம் கலஞ்சி போடுது. உன் கடைக்கு கூட்டம், நான் ஒருத்தன் தான் வரேன், மறுபடியும் ஏண்டா போய் சொல்றேன். முகர கட்டை பாரு, ஒரு டீ போடுங்க. இதோ தரேன். கணவனை போட்டு தள்ளிய மனைவி டிரைவருடன் கைது. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு. பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது. ஏண்டா உன் கடையில ஒரு நல்ல செய்திருக்கா பேப்பர்ல? நாங்களா அச்சடிக்கிறோம், பேப்பர்ல போடுறாங்க, படிக்கிறீங்க? சரி, நம்ம சிம்மராசிக்கு என்ன போட்டிருக்காங்க பாப்போம். பிறருக்கு உதவாதே, அது உபத்திரத்தில் முடியும். ஆமா, மூத்திரத்தில் முடியுது. ஏண்டா டேய், பிறருக்கு உதவுனா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது? என்னங்கடா
எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க. இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். அண்ணே. என்னப்பா? வணக்கம். இருக்கட்டும். யார் நீ? என் பேர் முருகேசன். சரி, துரப்பாண்டி அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களானே? துரப்பாண்டி அண்ணன் வீடு. அவர் எதுக்கு நீ தேடுற? எங்க அப்பா அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். சரி, அதை திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு இறந்து போயிட்டார். அட கன்றாவிய, அதை வட்டி மூலமா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். நீ தாண்டா புள்ள. யோ, பாத்தியா, இவனை மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போம்டா. இவனுக்கு உதவி பண்ணா ஓத்திரமா, உதவி பண்ணலன்னா பாவன் தாண்டா வரணும். மடைய பேப்பர் வாங்கி போட்டிருக்கான். நீ இப்ப என்ன பண்ற? நேர இப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல முத வீட்டுல முரட்டு மீச வச்சு மறுவு வச்சு தறிக்கி டவுல் போட்டு பேப்பர் படுத்திக்கிட்டு பாரு. அவர் தான் துரப்பாண்டி. ரொம்ப சந்தோஷம். சரி ராஜா. ஐயோ, கரையிறானையா கரையிறானையா, இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. இனிமேல் பேப்பர்ல ராசி பலன் இருக்கிறத பார்த்தேன். லெஃப்ட் போய் ரைட்ல போச்சு மாரு, அப்புறம் இங்கிட்டு போய் அங்கிட்டு வர சொன்னாரு. இன்ஸ்பெக்டரிடம் பிட் பாக்கெட் அடித்த ஏற்றையா கைது. அண்ணா அட்ரஸ் சொன்னாங்க, நன்றி சொல்லிட்டு போயிடலாமே. அருமையான விஷயம் இல்ல, இன்ஸ்பெக்டர்ட்டே ஏட்டை அடிக்கிறது. அண்ணா, துரப்பாண்டியண்ணா வீட்டை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அப்பா, பாண்டிய பாத்தியா? பாத்துட்டு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டியா? என்னடா சொல்ற? இங்க வாரண்ணே. என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டறப்பட்டு வந்திருக்காயா? இவன் தாண்டா குழந்தை முகத்தில் பேசுனேன். நான் செய்ய சொன்னது பொம்பளைங்க வேலை தான். என்ன வேலை? வர்ற 7ஆம் தேதி ஊர்ல இருக்கிற என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் வருது. இந்த வருஷம் என் தங்கச்சி ஒரு பட்டு புடவை கேட்டா. இப்பவே போய் நல்ல புடவையா வாங்கிட்டு வந்துரு. இப்பவே வா. ஆமா, ஏன்னா இன்னைக்கு எதிர் வீட்டு பொண்ணுங்களோட அப்பா வந்துடுறாரு. நாளையில இருந்து நீ வேற துப்பறியற வேலையில பிஸி ஆயிருவிய. ஓகே. என்னது? யாருமே இல்ல. வணக்கம்மா. என்ன பங்களா கேட்ல யாருமே காணோம்? நீங்க எங்க இருக்கீங்க? இல்லம்மா, ராவேகஸ்ன டிஃபன் வாங்க போயிருக்காரு. நான் கொசு ஊத்தியும் தீப்பெட்டியும் வாங்கலாம்னு வந்தேன். இதை விட்டு வேற எங்கம்மா போயிட போறோம்? ஆமா, நீங்க எங்கம்மா கிளம்பிட்டீங்க? ஜவுளி கடைக்கு. அவசரத்துல பணம் எடுக்காம வந்துட்டேன். வரேன். என்ன கடைக்கு அமிச்சுட்டு இந்த ஆள் ஏன் இங்க வந்திருக்கான்? கையில வேற சூட்கேஸ். சம்திங் ராங். இருந்தாலும் கூட மறுபடியும் ஒரு தடவை சொல்லி காட்டுறேன். சரியா இருக்கான் பாருங்க. என் பேர் பாலமுருகன். என் தங்கச்சி பேர் காயத்ரி.
என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலான்னு நினைச்சேன். வேணா இந்தாமா. என்னங்க பாருங்க இந்த பிள்ளைய, நான் ஊட்டினா சாப்பிட மாட்டேங்கிறா, அவங்க அண்ணன் ஊட்டினா மட்டும் சாப்பிடுறா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நிமிஷம் கூட பிரியறதே இல்ல. அண்ணன் தங்கச்சின்னு அப்படிதான இருப்பாங்க, பின்ன உங்க அண்ணன் மாதிரியா? என்னங்க நீங்களும் சேர்ந்துகிட்டு மன்னிச்சிருங்க, மெட்ராஸ் போனா நல்லா இருக்கலாம்னு பெரியவன் சொன்னதை கேட்டு போனோமுங்க. அவன் பொண்டாட்டி வேற சேர்த்து ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. சின்னவனுக்கு ஹார்பர்ல கூலி வேலை தாங்க கிடைச்சிச்சு, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமை ஆயிடுச்சுங்க. அதனால தான் உங்களை தேடி வந்தோம். ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஊர்ல உதவின்னு கேட்டு வந்தவங்க எல்லாருக்கும் நாங்க நல்லாவே செஞ்சிருக்கோம். ஏதோ உறவுக்காரங்களாச்சேன்னு உங்களுக்கு உழுவுறதுக்கு நிலம் கொடுத்தா அதை சரியா கவனிக்காம சாராய் கணக்கு வித்துப்பட்டு ஊர் குடியே கெடுத்தீங்க. இப்ப யார் குடியே கெடுக்க வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, ஊரன் இல்ல பட்டணம் இல்ல, எங்க இருந்தாலும் உழைச்சாதான் பணம் காசு எல்லாமே. இனிமேல் உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, எல்லாம் கிளம்புங்க. எல்லாம் அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டோம், இனிமே ஒழுங்கா உழைச்சு வேலை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு வேலை கொடுத்தா எங்க குடும்பம் பொழைச்சு போகும். ஆமாங்க அண்ணா, ஆமாங்க. பெரியமன்ஸ் பண்ணுங்களா, என்ன சொன்னாலும் முடியாது. கிளம்பு, கிளம்புன்னு சொல்றேன்ல. அப்பா அப்பா, அவங்கள போக வேணாம்னு சொல்லுங்கப்பா. சின்ன பையன், சுமாரு. அப்பா அப்பா, காயத்ரி பாப்பா அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா விளையாடும்பா, அதனால அவங்கள போவேணும்னு சொல்லுங்கப்பா. ராமூர்த்தி. சரி சரி வாங்க, இனிமேலாவது ஒழுக்கமா நடந்துக்கங்க. இப்ப கூட நீங்க கெஞ்சினதுக்காக கூப்பிடல, ஏதோ பிள்ளைங்க ஆசைப்பட்டது அதான். இனிமே ஒழுக்கமா இல்லன்னு சுட்டு தள்ளிடுவேன். ஏங்க, ஊர்ல எவ்வளவோ வேலை கிடக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி அடிக்கடி ஊட்டில வந்து உட்காந்துக்கிட்டா எப்படி? மீனாட்சி, பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு? சந்தோஷமா இருக்குதானே? எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தை ஏழு தலைமுறைக்கு இருக்கு, குழந்தைங்க சந்தோஷத்துக்காகத்தானே நாம இங்க வரோம். அங்க மட்டும் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல், இங்க வந்தாதானா எல்லாத்துக்கும் கரெக்டான பதில் ஒண்ணு வச்சிருப்பீங்க. டேய் ராமூர்த்தி, நீ எங்கடா இங்க கேக்குறல, என்னடா மண்ணு மண்ணிக்க சொல்ற? இப்படி அவசரப்பட்டு போயிட்டியே. அம்மா அம்மா அம்மா, போடா
நான் பொழைச்சு வந்தது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குல்ல? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களை இந்த சிட்டியில தேடி கண்டுபிடிக்கிறேன். எனக்கு பல வருஷமாச்சு. அந்த பாலமுருகன் அந்த ஜேம்ஸ்ங்கிறத உங்களால் நம்ப முடியல. அதுக்கான ஆதாரமெல்லாம் அந்த பெட்டியில் இருக்கு. சந்தேகம் தான் திறந்து பாரு. திறந்து பாரு. வாங்க. திறந்து பாருங்க. நான் பொய்ய கூட சொல்லலாம் இல்லையா? Come on. Hey, we got sisters. நீங்க பொம்பளையாச்ச, அதனாலதான் உங்களை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. அதுக்காத்த அந்த பாம்பு அஸ்ஸாம் காட்டுல புடிச்சிருங்க. விலை அதிகம், அதுக்கு தகுந்த மாதிரி விஷமும் அதிகம். என்ன நம்பி என்ன உங்க வீட்டுக்குள்ள விட்டீங்களே, இப்பவாது நம்பிக்கை துரோகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பேச்சு நிக்க போகுது, அப்புறம் மூச்சு நிக்க போகுது. ஓ மூச்சை மட்டுமில்ல, உன் குடும்பத்தோட மூச்சைய என்னால் ஒரே அடியாக ஒட்டு மொத்தமாக ஒன்றா நிறுத்தியிருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க சாவை பார்த்து துடிக்கணும். அதுக்காக தான் தனித்தனியாக க்ளோஸ் பண்ணுறேன். உங்களை அப்போ என்னால் கொண்டு இருக்க முடியும். ஆனால் அப்போ என் தங்கச்சி காயத்தை ரொம்ப சின்ன பொண்ணு, சொத்தெல்லாம் வேறு அவன் மேலே இருக்குது. இவ்வளோ பெரிய சொத்தோட அவளை தனியாக விட்டு நான் ஜெயிலுக்கு போக விரும்பலை. சொத்தெல்லாம் அவள் பேரில் இருக்கிறனால நீங்கள் அவளை ஒன்றும் பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அவன் மேஜர் ஆகிட்டாளே, அவளை போட்டு தள்ளிட்டு சொத்தெல்லாம் உங்கள் பேரில் எழுதிட்டீங்கன்னா அதனால் தான் இப்போ வந்தேன். நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் என் தங்கச்சி காயத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டாங்க போவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் துடி துடிச்சு சாகிறத நான் பார்த்து ரசிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆசை இல்லைங்க, வெறி. முருகா, என்ன நான் செஞ்ச பாவத்துக்கு தான் எனக்கு குழந்தையே இல்லாம போயிடுச்சு. அதை நான் எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நீ லாவண்யாவையும் பிரியாவையும் ஒண்ணும் பண்ணிடாத. நீ நினைக்கிற மாதிரி இப்ப காயத்ரிங்கிற பேர்ல இருக்கிறவன் தங்கச்சி. என்னடா பேப்பர்ல ஒரு நியூஸ் போடக்கானா? ஆக்சிடென்ட் பத்தி எல்லாம் நடந்த இன்னைக்கு மட்டும்தான்ப்பா போடுவாங்க. அப்பா கூட்டி ஏசே தேவராஜ் நம்மளை தேடி வந்திருக்காரு. போங்க. வாங்க சார். வாங்க சார். கோடீஸ்வரர் நித்யானந்தம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருங்கிறது தான் கேஸ் இல்லையா? ஆமாங்க. அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு அவர் சொத்துக்கு காலினாக பாக்குறீங்க இல்லையா? ஐயோ, அண்ணனும் அண்ணியும் ஆக்சிடென்ட்ல தான் செத்து போயிட்டாங்க. அதோட சேர்ந்து ஒரு 30-40 ஸ்கூல் பிள்ளைங்களும் செத்துருச்சுங்க. ஆக்சிடென்ட்ல செத்து போனவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு. அதுல நித்யானந்தம் தலையில தாக்கப்பட்டு கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கார். ஆக்சிடென்ட் ஆன 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் செத்து போயிட்டாருன்னு டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது. இத லீகலாவும் ஆக்கலாம், இல்லீகலாவும் ஆக்கலாம், எப்படி வசதி? கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? ஆமாங்க. அந்த டாக்டரை நான் பாத்துக்கிறேன். என்ன, நீங்க பாத்துக்கணும்? அப்படியா? நாங்க கிராமத்துல இருக்கிற சொத்த மொத்தம் குத்தைக்கு விட்டுட்டு மெட்ராஸ் போலான்னு இருக்கோம். அங்க போனா தானே காயத்ரிய பெரிய படிப்பு படிக்க வைக்க முடியும். காயத்ரி மேஜர் ஆகி அவ கையெழுத்து போட்டா தானே சொத்தெல்லாம் எங்க கைக்கு வரும். அப்பதானே உங்களுக்கு பங்கு கொடுக்க முடியும். பங்கு நீங்க எனக்கு கொடுக்க போறீங்களா? எப்படி கொடுப்பீங்க? வளத்த பாசத்துக்காக பிச்சை வேணா போடுவா, சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டா. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? உங்க ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ண மெட்ராஸ் கூட்டிட்டு போய் காயத்ரின்னு ஸ்கூல்ல சேர்த்துடுங்க. அந்த புள்ளதான் காயத்ரினு யாருக்கு தெரிய போகுது? Take it. Thank you, Daddy. This for you. Thanks, Daddy.
உங்க வேலையில வீணா தலையிடக்கூடாதுன்னு நான் பேசாம இருந்தேன். ஆனா தொடர்ச்சியா கொலை நடக்கிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் சர்வீஸ்ல இருந்தப்போ எவ்வளவோ கேஸ டீல் பண்ணியிருக்கேன், ஆனா நான் எப்பவுமே உங்களை மாதிரி ஸ்லோவா இருந்தது இல்ல மிஸ் சுந்தரபாண்டி. சாரி சார், நான் ஒன்னும் ஸ்லோவா இல்ல, ரொம்ப வேமாத்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப ட்ரெயின்ல நடந்த கொலை கூட விட்னஸ் இருக்கு சார். வாட்? அந்த ஐ விட்னஸோட ஒரு லேடி இன்ஃபார்மரையும் இவர் வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தங்க வச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருந்த. பெரியவர் இறக்குறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அந்த கொலகார அந்த ஏரியாவில சுத்தினதாக விட்னஸ் சொன்னாங்க, பட் எங்களால பிடிக்க முடியல. யோ கான்ஸ்டபிள், அந்த ஜேம்ஸ் ஐஸ்வர்யா வர சொல்லியா. ஓகே சார். சார், இந்த கொலைய யூனியன் பிரச்சனாலதே நடந்திருக்குமோங்கிற சந்தேகத்துல தான் இந்த கேஸவே நான் டீல் பண்ணேன். பட் கொலகாரம் இன்னும் கிடைக்கல. வீட்டுல சாக கிடந்த பெரியவர் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் இது ரிவெஞ்சா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை பாம்பு கடிச்சு செத்துருக்காங்க, அது கொலையா இல்ல உண்மையிலே பாம்பு கடிச்சு தான் செத்தாங்களாங்கிறதும் டவுட். எஸ் இது கொலை தான், ஏன்னா பங்களாக்குள்ளேயே பாம்பு வரும், அப்படி வந்தாலும் கண்ணத்திலேயே கடிக்கும். It's a planned murder, man. Good morning, sir. இவங்க தான் நான் சொன்னவங்க. பேர் ஜேம்ஸ், ஐ விட்னஸ், கால் சென்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க ஐஸ்வர்யா, இன்ஃபார்மர். ஹலோ. ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் காரியம் நடக்கும்போது கூட இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருந்தாங்க, ஆனால் அதையும் மீறி பெரியவரை. ஓகே சார், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஃபர்தர் என்கொயரியை கண்டினியூ பண்ணுங்கள் மிஸ் சுந்தரபாண்டி. ஜேம்ஸ், வெல் டன். ஐஸ்வர்யா, ஓகே, திரும்பவும் அந்த கொலகாரனை எங்கேயாவது பார்த்தா இன்ஃபார்ம் மீ. ஓகே ஓகே சார். எனி ஹவ், ஐ நீட் யுவர் கோஆபரேஷன். டெஃபினட்லி. தேங்க்யூ. தேங்க்யூ. உட்காருங்க. காக்கி சட்டை போட்டால் கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸராக ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் இருக்குது. அதை விட அது என் தலையெழுத்து. அந்த அம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏதோ பயங்கரமான காட்டு பாம்பு கடிச்சதாக இருக்குது. அதை எப்படி காட்டில் இருக்க பாம்பு வீடு தேடி வந்து கடிச்சிருக்க முடியும் சார்? அடிப்பட்ட பாம்பு ஏதாவது தப்பிச்சு போயிருந்தா பழைய தீத்துக்கு எங்க இருந்தாலும் தேடி வந்து கடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அப்படி அடிப்பட்ட பாம்பு ஒண்ணு பழிவாங்க வந்திருக்கலாம் இல்லையா? என்ன ஜேம்ஸ், நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்டா? இதா எப்பவுமே ஏதாச்சும் புதுசா யோசிப்பீ? புது ஆங்கிள் தான் பாத்துக்கிட்டே இருக்கியா? அந்த பாம்ப மகுடி உதி புடிச்சு காட்டு. ஹலோ, அப்புறம் இருந்தாலே. சரி, ஹலோ, கிரிக்கெட் விளையாடுறோம்ல, அடிவாரமா பண்ணிக்கலாம்ல. பெரிய சச்சி நீ, போ போய் விளாடு. ஆ, ரூம் போட்றவா? ஓகே உமா, போறா பாலாய், பாத்துக்கிறேன். ஆ அம்மா, அப்பா, அச்சச்சோ, டாக்டர் மச்சான் எப்படியா காப்பாத்திருங்க டாக்டர். பந்து பட்ட இடம் பயங்கரமான இடம், அடி வேற பலமா பட்டிருக்கிறதுனால தையல் போட முடியல. ஏதோ கையில கிடைச்ச ரெண்டு நரம்பு எடுத்து குத்து மதிப்பா ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். அது காயற வரைக்கும் அந்த ஏரியா பக்கம் யாரும் தலை வச்சு படுக்கல. காஞ்சா தான் காயம் ஆறும். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு அசைவு கூட இருக்க கூடாது. ஏன், ஒரு ஈ எறும்பு கொசு கூட அது மேல உட்கார கூடாது. அதையும் மீறி உட்கார்ந்தா உட்கார்ந்தாலா எருமை எருமை, அப்புறம் உனக்கு கல்யாணமே ஆகாது. அப்படி ஆனாலும் குழந்தை பிறக்காது. என்ன நாட்டுக்குள்ள இந்த வேலை சொல்றாங்க, காசு கொடுத்து வாங்கின மாதிரி தலைச்சுக்கிற. அப்ப காசு கொடுக்கலையா? திருடிக்கிட்டா வந்தோம். நில்லு நில்லு நில்லு, என்ன கோழி எல்லாம் கையில கொண்டு வந்திருக்கீங்க? இங்க கோழிக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறதுல, இதென்ன மாட்டு ஆஸ்பத்திரியா? எங்களுக்கு தெரியாதா, அடிபடக்கூடாத இடத்துல அடிபட்டு எங்க மச்சாங்க படுத்து கிடக்காருங்க. கோழி துப்பு வச்சு கொடுத்தா நல்லதுன்னு டாக்டர் தான் சொன்னாரு. அதான் மார்க்கெட்ல கோழியை வாங்கிட்டு போற வழியில மச்சான பாத்துட்டு போலான்னு வந்தான். இந்த ரூமுக்குள்ள உங்களுக்கு ஒண்ணு ஆகாது மச்சான், எங்க தங்கச்சி மாங்கல்யம் உங்களை காப்பாத்து மச்சான். மச்சான் அசையாதீங்க, அப்படியே இருங்க, பயப்படாதீங்க மச்சான், உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, பயப்படாதீங்க மச்சான், மச்சான் ஆட்டாதீங்க. நீ இங்க இருக்கற, டேய் தம்பி, அண்ணே, மச்சானுக்கு எதுவும் ஆகாம குந்துனாப்ல அப்படியே கோழி பிடிக்கலாம். என்ன பாத்ரா பாத்ரா, அப்படியே அம்புன. கோழி மிதிச்சு குஞ்சு செத்துருக்கயா? Thank you.
தங்கச்சி வாங்கலே. ஊர்ல இருக்கிற என் தங்கச்சிக்கு லெட்டர் எழுதணும், கையில அடிபட்டு இருக்கு. என் பொண்டாட்டி வேற ஓவர் பிசி, நீ கொஞ்சம் எழுதி குடுக்கறியாமா? என்னென்ன இது, இப்ப போய் லெட்டர் எல்லாம் போட்டுக்கிட்டு? அதான் போன் இமெயில் எல்லாம் வந்துருச்சுல்ல. ஐயோ, எங்க ஊர் வரப்பட்டிக்காடு, அங்கெல்லாம் லெட்டர் தான். சரிண்ண. ம், சொல்லுங்க. ஆ, காயத்ரி குட்டி எழுதி பார்க்கலாம். ஏய், இடது கையில எழுதாதான் எத்தனை தடவை சொல்றது? இடது கையில எழுதுனா என்ன, வலது கையில எழுதுனா என்ன? ஆ எழுதுனால விடுமா? என்னென்ன இப்படி பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் படிக்க வேண்டாமா? பிரியா, அண்ணனுக்கு ஏதோ லெட்டர் எழுதணுமா, நீ எழுதி தரியா? சரி. என்ன எழுதணும் சொல்லுங்க. அன்புள்ள தங்கச்சிக்கு, நான் கூடி சீக்கிரம் உன்னை பார்க்கறதுக்காக ஊருக்கு வர்றேன். அப்படி வரும்போது நான் என்ன சார், நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? ஓகே சார், வாங்க. நான் வந்து அப்புறம் வந்து சொல்றேன். சார் 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 சார், ரொம்ப முன்னாடி போகிறீங்க சார், கால் தடுக்கி கீழே விழுந்துட்டு போறீங்க. ஏற்கனவே உங்க வீட்டில் ஒவ்வொருத்தரா மேல போயிட்டு இருக்காங்க, நீங்களும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துடாதீங்க. என்ன அந்த லிஸ்ட்ல அவ்வளவு சீக்கிரம் சேர்க்க முடியாது ஜேம்ஸ். சார், நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல சார். புரியல? ரொம்ப அப்பாவி, இந்த கொலையெல்லாம் நீ தான் பண்ணிருக்க. என்ன சார் இது, விவகாரம் பண்ண வந்த மாதிரியே பேசுறீங்க? உண்மை சொல்லு. நீ என்னை ஏமாத்த ட்ரை பண்ண வேண்டாம். இதை பாரு, என் தம்பி கொலையானப்ப நீ அங்கே இருந்திருக்க, என் அப்பா கொலையானப்பவும் நீ அங்கே இருந்திருக்க, ஏன் என் தம்பி பொண்டாட்டி கொலையானப்ப கூட நான் அப்ப இங்கே இல்லை சார். இருந்திருப்ப, இருந்திருக்கணும். ஏ சொல்லு, உன் அர்த்தக்குரிய யாரு சொல்லு. நீ தாண்டா இப்பவே உன்னை நான் போட்டிருப்பேன், ஆனால் நீ என் கூட வந்து நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஆனால் விஷயமா நான் மாட்டிக்க விரும்பல, அதனால தான் இப்போ உன்னை உயிரோட விடுறேன். என்ன யோசிக்கிற, மாட்டிக்கிட்டோன்னா அங்கே பார். ஒரு கை அசிச்சா போதும், உன் உடம்ப பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. ஃபாரின்ல ட்ரைனிங் எடுத்தவங்க, குறி மிஸ் ஆகாது. உன்னை இங்கேயே சமாதி ஆக்கிடுவாங்க. உனக்கு 2 மினிட்ஸ் டைம் தரேன், ஏன் கொலை பண்ணேன்னு சொல்லிடு. உன் டைம் முடிய போகுது, முடிச்சிடறேன். ஹலோ, நான் சுந்தரபாண்டி பேசுறேன். உங்க தம்பியை கொலை பண்ணவன நாங்க அரெஸ்ட் பண்ணோம். ஓகே, வரேன். சாரி ஜேம்ஸ், இன்ஸ்பெக்டர் தான் பேசினாரு. இங்கே நடந்தாலும் மனசில் வச்சுக்க வேணாம் ஜேம்ஸ், கொலகாரம் கிடச்சிட்டானா? சாரி. ஏய், கம் ஆன், சியர் அப். வாங்க ஜேம்ஸ். ஓ ஷிட், உள்ள போங்க. நான் தான் அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சேன், நீ தான கண்ணால பார்த்த சாட்சி. போ, உள்ள போய் போலீஸ்க்கு அடையாளம் காட்டு. என்ன பயந்துட்டியா? நீயாவது பயப்படுறதாவது? நீதான் சந்தேகமே வராத அளவுக்கு மாஸ்டர் பிளான் போடுறதுல கில்லாடியாச்சே. என்ன பாலமுருகன், நான் சொல்றது கரெக்ட் தானே? உன்னை பத்தி நீ அந்த தீபா கிட்ட சொல்லும் போதே நான் எல்லாத்தையும் கேட்டேன். அந்த அடிப்பட்ட பாம்பு நீதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீ தப்பிக்க எந்த பிளானும் பண்ண வேண்டாம். நான் ஏற்கனவே பிளான் பண்ணி உனக்கு உதவி செய்த அவனை புடிச்சு கொடுத்தேன். அவனும் உன்னை பத்தி போலீஸ்ல எதுவும் சொல்ல மாட்டான். என்ன ரொம்ப பயமா இருக்கு சாந்தி,
உனக்கு இருக்கிற கேன்சர் நோய் குணப்படுத்திட்டுனா நானே நிம்மதியாக போய் போலீஸில் சரண் அடைஞ்சிருவேன். ஆனால் அதுக்குள்ளே என் உயிர் போயிடுமேன்னு பயமாக இருக்கு. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எனங்க அங்கே பாருங்க, யாருங்க இவங்க? நான் பார்த்துக்கிறேன், வரேன். இளவரசு பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை அந்த ராமூர்த்தி வெளியே கூட்டிட்டு போகும்போதே என்னமோ நடக்க போதுன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம். அதனாலதான் இளவரசனை மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி நீ இப்ப சரண்டர் ஆயிடு. பின்னாடியே உண்மையை சொல்லி உன்னை காப்பாத்துறோம். அப்புறம் உன் வைஃப் ஆபரேஷனுக்கு நாங்க பணம் தரேன்னு சொல்லி சம்மதிக்க வச்சிட்டேன். முட்டாள்தனமா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அப்பாவி போலீஸ்காரங்க அடிச்சு பின்னிருவாங்க. இது ஏன் பிரச்சனை? நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இல்ல ஜேம்ஸ், இதுல உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா அந்த ராமூர்த்தியை கொல்லணும். என்ன அவங்க கேட்ட சொல்லல, நீங்க கேட்டா மட்டும் சொல்லிடுவா போறா? என்னது சார, ஒரே அடியா குற்றவாளி கிட்ட நெருங்க விட்டீங்க? நான் என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேறேன். அதே சாரை கேட்டாருன்னா எமோஷன்ல ஏதாவது சொல்லிட மாட்டானான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து சார், ரொம்ப எமோஷனலா சாரை க்ளோஸ் பண்ணிட்டு போறேன். சாருக்கு எல்லாமே லேட்டா தான் புரியும் போல இருக்கு. ஏன் சார், இவன் அரிச்சந்திரனா சார்? அக்யூஸ்ட், அதுவும் ஆளை பார்த்தா நல்லா கல்லூலி மங்கனான் இருக்கா? என்னதான் அரட்டினாலும் மிரட்டினாலும் உருட்டினாலும் வாயிலிருந்து ஒரு மேட்டர் கூட வெளியே வராது. சார், நீங்கள் கொலகாரனை கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஐ விட்னஸ் நான் வந்து சாட்சி சொல்கிறேன். அப்போ அது வாயை திறக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். இல்லை ஜட்ஜ், கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவனை பேச வைக்கணும். அதுக்கு விசாரணை பண்ண வேண்டிய விதத்தில் பண்ணோம்னா வாயை திறப்பான். ரவணனே ரவணனே நீயும் வரியா, ரவணவே ரவகத்தான்
இந்த கொலையெல்லாம் ஏன் பண்ணுனாங்கிற காரணத்தை எல்லாம் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டான். இவர் அனுபவிக்கிற சொத்துக்கெல்லாம் அவன் தான் வாரிசான். பேரு பாலமுருகனா. சொத்துக்கு ஆசைப்பட்டு அவனோட அப்பா அம்மாவை இவர் கொன்னிருக்காரு. இவரோட மகளை அவனோட தங்கச்சியாக்கி சொத்துக்கெல்லாம் வாரிசாக்கியிருக்காரு. சந்தேகம் எது வரக்கூடாங்கிறக்காக அவன் அப்பா அம்மாவோட பல குழந்தைகளையும் கொன்னு அதை விபத்தாக்கி இருக்காங்க. நோ, நெவர். இது போய் காயத்ரி தான் இந்த சொத்துக்கெல்லாம் உண்மையான வாரிசு. லுக், அவ அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் விபத்துல தான் இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட எவனோ சொத்துக்கா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஆமா மிஸ்டர் சுந்தரபாண்டி, அப்ப அந்த கேஸ் டீல் பண்ணது நான் தான். ரியலி இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். எது உண்மை எது பொய்ங்கிறது எனக்கு தேவையில்லை. கோர்ட்ல வந்து அவன் சொன்னானா இவரை நான் அரெஸ்ட் பண்ண வேண்டிய வரும். நீங்க ஒரு பழைய ஆபீசருங்கனால உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சாரி ஜேம்ஸ், உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் ஸ்டேஷன்ல வந்து பாருங்க. உதயவன் உபத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கு எல்லா விஷயத்தையும் அந்த இளவரசன் போய் சொன்ன? சாட்சியே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ராமூர்த்தி என் தங்கச்சியை க்ளோஸ் பண்ணிட்டானா? போலீஸ் கோர்ட்டன் வந்தா உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலான்னு நான் இதை சொல்ல சொன்னேன். ராமூர்த்தி எப்படி உன் தங்கச்சியை கொள்வான்? அப்படி கொண்டா இளவரசர் சொன்னது உண்மையு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ராமூர்த்திக்கு தெரியாதா? உனக்கு அந்த ராமூர்த்தி பத்தி தெரியாது. அவன் அந்த நேரத்தில் தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வான். முதல்ல என் தங்கச்சியை நான் காப்பாத்தி ஆகணும். அதுக்கு என் தங்கச்சி யார் என்ன கண்டுபிடிச்சாங்க? பிரியா, உங்க அப்பா தான் போன்ல. வேண்டாம் வேண்டாம், நீயே பேசு. நான் பேசினா அப்பா கோபப்படுவாரு. ஆமாண்டி. ஹலோ. ஹாய் அங்கிள். சாரி அங்கிள், எதிர் வீட்டு ஜேம்ஸ் அண்ணா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு கூப்பிட்டாரு, அதான் உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டோம். ஓகே, இப்ப எங்க அம்மா ஃபங்க்ஷன்? அது எம்ஜிஎம் தாண்டி எம்ஜிஎம் பக்கத்துல ஃப்ரெண்ட் வீட்டுலன்னு சொன்னாரு. ஒரு 2-3 ஹவர்ஸ்ல வந்துருவாங்க. ஓகே. நீங்க பேசுன உங்க அப்பா கோச்சுக்கறா? ஆமா கோச்சுப்பாரு. சரி, உங்க ரெண்டு பேர்ல உங்க அப்பாவுக்கு யாரை பிடிக்கும்? ரெண்டு பேரையுமே பிடிக்கும். என்னன்ன ஃபங்க்ஷன் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? யாரையுமே காணோம்? என்னன்ன பேசாம இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. அண்ணன்தா உங்க எல்லாருக்கும்ல அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர்.
எங்களுக்கு ஒண்ணே போட்டாலும் நாங்க உன்னை நம்ப மாட்டோம். என் தங்கச்சி யாருன்னு தெரியணும். அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு இப்ப டாக்டர் இங்க வருவாரு. அவர்கிட்ட கத்தி கலாட்டா பண்ணாம நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொடுக்கலனா? கொடுக்கணும். முடியாது. என்ன நம்புங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மை. இல்ல போய். நான் சொல்றது போயினா இந்த துப்பாக்கியில் இருக்கிற ஒரே ஒரு குண்டை என்ன சாகடிக்கட்டும். என்ன நம்பல? இன்னுமா நம்பல? நீங்க சொல்றபடியே நாங்க கேட்டுக்கிறோம். அண்ணே வேண்டானே. அண்ணே எங்களுக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. அண்ணே யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். செல்ல கொடு. என்னது உனக்கு அறிவில்ல? ஒரு தடவை பண்ண தப்பிச்சிட்ட, திரும்ப திரும்ப சொல்றியே, ஏதாவது ஆயிருந்தா? எதுவும் ஆயிருக்காது. தோட்டாவ ரிவால்வர்ல போட்டு சுத்தி விட்டோம்னா தோட்டா இருக்கிற வெயிட்ல அந்த தோட்டா இருக்கிற இடம் கீழே தான் வந்து நிற்கும். ட்ரிகர் மேலையில் இருக்குது. அந்த தைரியத்தில் தான் இப்படி பண்ண. என்ன பண்றது, வழக்கமா பொய் சொல்றதுக்காக நடிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா நான் ஒரு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக பொய்யா நடிக்க வேண்டியதா போச்சு. அதுக்கு அவசியமே இல்ல. இந்த பொண்ணுங்களோட அப்பா கெட்டவனு இவங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும். நீ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு, எக்ஸ் போலீஸ் ஆபீசர் தேவராஜ். அவனை எப்படியாவது நான் இங்க கூட்டிட்டு வரேன். இவங்களை பத்திரமா பாத்துக்கோ. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அநியாயமா என் புருஷனை புடிச்சு வச்சிருக்கீங்களே. யாரோ பண்ண கொலைக்கு என் புருஷன் மேல போய் கேஸ் போட்டுக்கீங்களே. வேலைக்கு வெளியூருக்கு போனவரே இப்படி தூக்கி உள்ள போட்டிருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? என்னடா என்ன அது புதுக்கலையா இருக்கு? துப்பாக்கில உன் கை ரேக தானே இருக்கு. என்னமோ கல்யாணம் ஆகலன்னு சொன்ன, இப்ப புதுசா ஒரு பொண்டாட்டி வந்து கதறிக்கிட்டு இருக்கா? இதனா போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சியா இல்ல கூத்துப்பட்ட நினைச்சியா? ஆளாளுக்கு நடிப்பை கொட்டி தீக்குறீங்க. மவனை ஒழுங்கா உண்மையை சொல்லல, தூக்கி போட்டு மீச்சு போடு ராஸ்கல். கரெக்ட் சார். சார் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். நீ சொல்றது உண்மைனா அவ சொல்றது பொய்யா? ப்ளீஸ் சார், நான் சொல்றது நம்புங்க சார், ப்ளீஸ் சார். போலீஸ் காரன்ட்ட டிராமா பண்ணி அழுதுகிட்டியா? நாங்க என்ன சீரியலா பாத்துக்கிட்டு இருக்கா மவளை? ஒண்ணா சார் சார் வேண்டாம் சார். என் பொண்டாட்டி நோயாளி சார், அவளுக்கு ஒண்ணும் தெரியாது சார். நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். ஏய் இத தாண்டா கேட்ட வெண்ண, முதலே சொல்லி தொலை வேண்டியதானே. ஐ விட்னஸ் அந்த ஜேம்ஸ் தான் சார் உண்மையான கொலைகாரன். இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருந்தியா? கப்புன்னு கேட்ச் பிடிக்கிற? நான் துப்பாக்கி வீசணும் ஓகே, உன்னை யாரும்மா பிடிக்க சொன்னது? நான் கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு அவனை ஷூட் பண்ணிட்டேன், நீ வெறுங்கையில துப்பாக்கியை பிடிச்சிருக்க. இப்போ உன்னோட கையில தான் அந்த துப்பாக்கியில இருக்கு. இப்போ நீ என்ன பண்ற, துப்பாக்கி இங்க கீழே போட்டு சைட்ல கிரிக்கி வச்சு ஓடிடுற. அப்படி இல்லைனா போலீஸ்ல வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்க. சார் என்ன சார், உன்னோட கையிலாக தான் துப்பாக்கியில இருக்குது. நீ இந்த கொலையை பண்ணதை கண்ணால பார்த்த ஒரே சாட்சி நான் தான், ஐ விட்னஸ். ஓடிடுமா? ஓடிடு, இவ்வளவு விளக்கம் சொல்லி இருக்கு, நின்று அப்படி போ. இல்லடா நீ தான் மாட்டிக்குவ, நெம்மால தப்பு இல்ல. ஜேம்ஸ் சார், சாதாரண கான்ஸ்டபிள் நானு, அப்பவே சொன்னேன். எங்க கேட்டீங்க சார்? டீ ப்ரமோட் பண்ணி என்ன மாதிரி கான்ஸ்டபிள் ஆயிர போறீங்க சார்? ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சுந்தரபாண்டியா பேசுறேன் சார். விட்னஸ் ஜேம்ஸ் தான் உண்மையான கொலைகாரன். ஓ மை காட், எங்க இன்ஃபார்மர் ஐஸ்வர்யாவும் அவன் கூட சேர்ந்துட்டான். நாங்க அவனை பிடிக்க வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவன் என் காரை எடுத்துக்கிட்டு என் பொண்ணுங்களோட ஈஸியா ரோட்ல போயிட்டு இருக்கான் சார். ப்ளீஸ் எப்படியாவது என் பொண்ணுங்களை அவங்ககிட்ட காப்பாத்துங்க. யோ, ஈஸியா ரோட்ல இருக்க எல்லா செக் போஸ்ட்டையும் அலர்ட் பண்ணியா? ஜேம்ஸ், உன்னை பத்தி எல்லா மேட்டரும் தெரிஞ்சு போச்சு. இளவரசி எல்லா மேட்டரையும் சொல்லிட்டா. மரியாதையா நீயா வந்து சரண்டர் ஆயிட்டா உனக்கு நல்லது. அப்புறம் அந்த பொண்ணுகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். ஜேம்ஸ், ஹலோ ஹலோ. யோ எடியா வண்டியா,
சார், ஈஷா ரோட்ல தான் சார் இருக்கோம். சார் வண்டி நம்பர் என்ன சொன்னீங்க? ஆ சார், அதே நம்பர் தான் சார். இங்கே தான் நிற்குது, ஒரு ஹோட்டல் முன்னாடி நிற்குது. ஆள் யாரும் இல்லை சார். காயத்ரி எங்கம்மா இருக்க? எங்கிட்ட தான் பத்திரமா இருக்காங்க. ஜேம்ஸ் டேய், வேணா எங்கிட்ட விளையாடாதே. என்னை பத்தி உனக்கு தெரியாத? தெரியுண்டா டே, உன்னை பத்தி உன் குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் எல்லாரையும் போட்டு தள்ளான்னு வந்திருக்கேன். ஜேம்ஸ் பாலமுருகன், டேய் தைரியம் இருந்தா நேர்ல வாடா. டேய், நான் நேர்ல வந்தா அடுத்த நிமிஷமே நீ பொணந்தாண்டா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சானு, என் தங்கச்சியாரு. நீ சொல்ல, உன் பொண்ணை கொண்டுடுவேன். டேய், உன் தங்கச்சி யாருன்னு தெரிஞ்சாதானே என் பொண்ணை கொல்ல முடியும். டேய், காயத்ரி என் தங்கச்சி பேர்ல வளர்த்துருக்கிய, அவளை அத உன் பொண்ண கொண்டா? உன் ஆட்டை அடங்க அரை மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ சொல்ல உன் பொண்ணு க்ளோஸ். ஏய், நீ உதவி பண்ண வந்தே இல்ல உபத்திரவம் பண்ண வந்தியா? நீ இந்த இளவரசனை மாட்டி விட்டனால நம்ம விஷயமெல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு, ராமமூர்த்திக்கு தெரிஞ்சு போச்சு. சுந்தர பாண்டி அந்த போன் பண்ணி மிரட்டுறா, நான் காரை கூட எடுக்க முடியாம ஹோட்டல்லே விட்டு விட்டேன். நீ அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அவங்ககிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. நீ தேவராஜையில ஒண்ணு பிடிக்க வேண்டாம், பேசாம வா. ஆட்டோ எங்க சார் போனோம்? கிராக்கடைல் ஃபார்ம் ஹவுஸ் போனோம் சார். இப்பதான் சார் ரெண்டு பேரை இறக்கி விட்டு அங்கிருந்து எம்டியா வர்றேன் சார். 40 கிலோமீட்டர். ரெண்டு பேர் எங்க இருந்தாங்க சார்? முட்டுக்காடு கேஸ் கம்பெனி பக்கத்துல இருந்து சார். எக்ஸ்ட்ரா காசு தர என்ன கொண்டு போய் விடுறீங்களா? உட்காரு சார், போலாம். ஆமா சார், எஸ் சார், எல்லா இடத்துலயும் நம்ம போலீஸ் அலர்ட்டா இருக்கிறாங்க சார். நான் அந்த கார்கிட்ட நிக்கிறேன், அவனை எப்படி பிடிச்சிடலாம் சார்? உயிரை பணைய வச்சா அவனை பிடிச்சிடறேன் சார். கற்பு பறி போயிடும் சொன்ன உடனே கதாநாயனே காட்டி கொடுத்துட்டா இந்த கண்ணகி. இந்தியன் கேர்ள்ஸ் டச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பட் இப்ப மூடு சரியில்லை. அவன் கதையை முடிச்ச பிறகு மூட்ஸோட வரேன், விளையாடுவா, ரெடியா? கற்புக்கு பயந்து காட்டி கொடுக்கல. வேணும்னே தான் ஜேம்ஸ் இருக்கிற இடத்த சொன்னேன், நீ அங்க போவேன்னு நினைச்சேன். அப்படி நீ போயிருந்த உன் கதை முடிஞ்சிருக்கும். காயத்ரி, பிரியா எங்க போனாங்க? காயத்ரி, பிரியா, இது தேவராஜ் அங்கிள் கம்பெனி தான், உள்ள போயிட்டா சேஃபா இல்ல, வாங்க. என்னடி ஒருத்தரையும் காணோம்? அம்மாடி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. Nobody is there. வா அந்த பக்கமே வரல. ஏய் பிரியா, அங்க பாரு. உங்களுக்கு எதுவும் ஆகல? லவணியா பிரியா, உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரை கொலை பண்ண சொல்லி உங்க அப்பாவே ஆள் அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு யார் இங்க வர சொன்னது? ஓடி போங்க, போங்க. அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? இங்க அண்ணன் சொல்றதோ அங்க அண்ணன் சொல்றதோ எல்லாம் உண்மையாப்பா? சொல்லுங்கப்பா, பதில் சொல்லுங்க. ஷட் அப், கேள்விக்கு மேல கேள்வி கேக்குற இல்ல. நீ என் பொண்ணு இல்ல. அங்க பாரு, அப்பா செய்யறதெல்லாம் கரெக்ட்னு அமைதியா இருக்காங்க பாரு, அவங்கதான் என் பொண்ணுங்க. என்னப்பா சொல்றீங்க, நான் உங்க பொண்ணு இல்லையா? எஸ் யூ ஆர் நாட் மை டாட்டர். ஏய், என்னைய பாத்துட்டு நிக்கிற, சொத்துல பாதி கேட்ட இல்ல. நா ஷூட் பண்ணி தள்ளு. விட மாட்டோம், விட மாட்டோம் மிஸ்டர் தேவராஜ். ஏய், இழுத்துட்டு போடா. நாங்க உள்ள சிட்ட விட மாட்டோம். வேணாம், நீங்க இங்க வாங்க,
நீங்க ஏன் ரத்தம் ஏன் பொண்ணுங்க? சீ, நீ எல்லாம் ஒரு அப்பாவா பெத்த பொண்ணி அங்கிள்னு கூப்பிட வச்சிருக்க? அப்பா செத்துட்டான்னு தவசம் பண்ணிருக்க, எத்தனையோ தடவை அனாதனு ஃபீல் பண்ணிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ பேசுவ, பணக்காரியா வளர்ந்த பாரு, அதான் உனக்கு பணத்தோட அருமை தெரியல. எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல, எங்க கூட வளர்ந்த பிரியா தான் முக்கியம். உன் அப்பா செலவே வெக்கமா இருக்கு. விலகு சொல்றேல்ல. ஐ வில் ஷூட் தி விலகு போ. ஐ திஸ் கர்ஸ் அட் இந்த நீ பிரியா பை. கம் ஆன் மூ மூ. சத்தம் போடு, பெரிய சீன் சாகல. மூ கம் ஆன் மூ. விலகு சொல்றேல்ல. என்னையும் நானும் உங்களோடவே இருந்துறேன். நீ என்ன சொன்னாலும் செய்யற. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ இதே மாதிரி தான் எங்க அப்பா முன்னாடி வந்து நின்ன. என்ன பண்ண, நீ அந்த நேரத்தில் தப்பிக்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுவ செய்வ. எத்தனை குடும்பத்தை கொலை பண்ணுவானோ? சின்ன வயசுல நீங்க 3 பேர் ஒன்னா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்கல. இனிமேல யார் நீங்க 3 பேர் ஒன்னா சந்தோஷமா இருக்கும்? இந்த அண்ணனை ஞாபகம் வச்சிருப்பீங்களா? கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் இவங்களோட உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். ஜேம்ஸ், சாரி பாலமுருகன், எப்பயுமே போலீஸ் கடைசியில் தான் வரேன். இந்த கேஸில் நான் முன்னாடி வந்துட்டேன், ஆனால் கடைசியில் வர மாதிரி பின்னாடி தள்ளிட்டேயா? போ புத்திசாலி.